வணக்கம். இந்த இனிய காலை வேளையில் தினத்தந்தி மற்றும் ஆதித்தனார் கல்வி நிலையம் இணைந்து வழங்கும் மாணவர்களுக்கான மேற்படிப்பு வழிகாட்டும் கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கும் மாணவர்கள், மாணவியர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், தினத்தந்தி வாசகர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வி கல்வியை முடித்து மாணவ மாணவியர்கள் அடுத்ததாக உயர்கல்வியில் உள்ள பல்வேறு துறைகள், துறை சார்ந்த வாய்ப்புகள், மேற்படிப்புக்குரிய தகுதிகள் போன்ற பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதே இந்த கருத்தரங்கத்தின் நோக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் புகற்றே உலகு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி தமிழ்தாய் வாழ்த்துடன் இனிதே தொடங்குகிறோம். தமிழ்தாய் வாழ்த்து. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1965 ஆண்டு நமது தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் அவர்கள் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் கல்வி பயில வேண்டும் என்ற உயரிய நோக்கில் ஆதித்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தமிழகத்தின் தென்மொழியில் உள்ள திருச்செந்தூரில் தொடங்கினார். தந்தையின் பாதத் தொழில்களை தொடர்ந்து மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, உடற்கல்வியல், பொறியியல், கல்வியியல், ஆசிரியர் பயிற்சி, செவிலியர் கல்லூரிகள் ஆகிய ஆறு கல்லூரிகளை நிறுவி திருச்செந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற மாணவ மாணவர்கள் கல்வி கற்கும் வாய்ப்பினை உருவாக்கினார். தினத்தந்தி மற்றும் ஆதித்தனார் கல்வி நிலையங்களின் தலைவர் திரு சி பாலசுப்ரமணியம் ஆதித்தன் அவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் அனைவரும் பயன்பெறும் வகையில் இணையவழி மேற்படிப்பு உரையாற்றும் கருத்தினை தொடங்கியுள்ளார். இந்த கடினமான கொரோனா காலகட்டத்திலும் மாணவர்களின் நலன் கருதி இந்த இணையவழி கருத்தினை இந்த ஆண்டு நடத்துவதற்கு அனுமதி அளித்துள்ளார். மாணவ மாணவியின் எதிர்கால படிப்பிற்கு வழிகாட்டும் இந்த கருத்தரங்கிற்கு அனைவரையும் வரவேற்க முனைவர் பா சாம்ராஜ், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் முதல்வர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் உடற்கல்வியல் கல்லூரி அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். மாணவ மாணவிகள் உயர்கல்விக்கான சேர்க்கை கல்லூரிகளில் பொதுவாக ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெறும். இந்த நேரத்தில் மாணவர்கள் சிந்தித்து செயலாற்றி மிக முக்கியமான இரண்டு முடிவுகள் எடுக்க வேண்டும். அவற்றில் ஒன்று படிக்க வேண்டிய துறையை தேர்வு செய்வது, இரண்டாவது அதற்கான தலைசிறந்த கல்லூரிகளை பற்றி தெரிந்து கொள்ளுதல். இது கிராமப்புற மாணவர்களுக்கு சற்று சிரமமாகவே இருக்கும். இது போன்ற மாணவர்களின் நலன் கருதி வெற்றி நிச்சயம் என்ற நிகழ்ச்சியை தினத்தந்தி நாளிதழ் நீண்ட காலமாக தமிழகம் எங்கும் மிகவும் சிறப்பாக நடத்தி வருகின்றது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாகும். இச்சூழலில் தினத்தந்தி மற்றும் ஆதித்தனார் கல்வி நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் மேற்படிப்பு வழிகாட்டும் கருத்தரங்கம் 2021 இன்று முதல் தொடங்கி 3 நாள்களுக்கு நடைபெறும். இக்கருத்தரங்கு பெருந்தொற்று காரணமாக இணையவழி காணொளியாக நடத்தப்படுகிறது. இந்த கருத்தரங்கில் பொறியியல், மருத்துவம், கலை, அறிவியல், கல்வியியல், உடற்கல்வியியல் மற்றும் ஆசிரியர் பயிற்சி போன்ற பல துறைகளில் மேற்படிப்பிற்கான வழிகாட்டுதல்கள் நடைபெறும். கருத்தரங்கில் கலந்து கொள்ள 1000-க்கும் மேற்பட்டோர்
பதிவு செய்துள்ளனர். இந்த இனிய காலை வேளையில் இது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். நம்பர் ஒன் தமிழ் நாளிதழின் தினத்தந்தியின் நிர்வாக இயக்குனர், மேலும் நம்பர் ஒன் தமிழ் நாளிதழான தினத்தந்தியின் நிர்வாக இயக்குனர், மேலும் ஆதித்தனார் கல்வி நிறுவனங்களின் தலைவருமான உயர் திரு எஸ் பாலசுப்ரமணியன் ஆதித்தன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இக்கருத்தரங்கம் நடைபெறுகிறது. உங்கள் அனைவரின் சார்பாக அன்னாரை கருத்தரங்கத்திற்கு வரவேற்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதித்தனார் கல்வி நிறுவனங்களின் மேலாளர் திரு டி வெங்கட் ராமராஜ் மற்றும் செயலாளர் முனைவர் எஸ் நாராயணராஜன் அவர்களின் உதவிக்கும் நன்றி கூறி அவர்களையும் கருத்தரங்கத்திற்கு வரவேற்கின்றோம். மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் இக்கருத்தரங்கத்துக்கு பதிவு செய்த அனைத்து பிளஸ் டூ மற்றும் பட்டதாரி மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களை வரவேற்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். தான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக என்ற நிலையில் இக்கருத்தரங்க யூடியூப் லிங்கினை உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு பகிர்ந்து அவர்களும் பயன்பெறும்படி செய்ய மிகவும் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள்தான் இக்கருத்தரங்கத்தின் ஹீரோக்களாகும். மேலும் கல்லூரி முதல்வர்கள், முதன்மை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஏ பினோ, பேச்சாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களை வரவேற்கிறோம். எங்களுக்கு நேரடியாகவும் மற்றும் மறைமுகமாகவும் உதவி புரிந்த அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறோம். நல்ல உள்ளம் கொண்ட அனைத்து மாணவர்களின் கல்வி பயணமும் வாழ்க்கையும் நல்லவண்ணம் அமைந்து நாட்டின் வளர்ச்சிக்கு பணிபுரிய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் மற்றும் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள அனைவரையும் இனிதே வரவேற்ற முனைவர் ப சாம்ராஜ் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் முதல் பாகமாக பொறியியல் துறை படைத்தல் காத்தல் அழித்தல் மறு உருவாக்குதல் என்று அனைத்தையும் செயல்படுத்தும் பொறியியல் துறைகள் பல. அவற்றை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள பேராசிரியர் முனைவர் எஸ் சிவனலிங்கம் பெருமாள் துறை தலைவர் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொறியியல் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி திருச்செந்தூர் அவர்கள் நம்முடன் இணைய வழியாக. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இது தினத்தந்தி ஆதித்தனார் கல்வி நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் மேற்படிப்பு வழிகாட்டும் கருத்தரங்கம். த ஃபர்ஸ்ட் செஷன் இஸ் அபவுட் எ கைட் டு இன்ஜினியரிங் பை ப்ரொஃபசர் சிவனேந்த பெருமாள், ப்ரொஃபசர் ஹெட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், திருச்செந்தூர். அபவுட் டெய்லி தினத்தந்தி அண்ட் ஏஏ, தமிழகத்தின் அதிக வாசகர்களை கொண்ட நம்பர் ஒன் நாளிதழ் தினத்தந்தி. ஏஐ ஆதித்யநாத் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 1962 பை சிபா ஆதித்யநாத். நெக்ஸ்ட் தி பத்மஸ்ரீ டாக்டர் பி சிவஞ்சி ஆதித்யநாத் இஸ் வாஸ் தி சேர்மன் ஆஃப் தி ஏஐ அண்ட் நவ் த பிரசன்ட் சேர்மன் இஸ் ஸ்ரீ எஸ் பாலசுப்ரமணியம் ஆதித்யன் அண்ட் நவ் வி ஆர் என்டரிங் இன் டு த இன்ஜினியரிங். ஸோ நான் வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணேன். பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்ச பிரபலமான பர்சனாலிட்டிஸ் கொஞ்சம் ஒரு பேரை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க யோசிச்சுட்டு கொஞ்சம் பேரை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. அதில் ஃபர்ஸ்ட் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ண பேர் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னாங்க. அடுத்து கொஞ்சம் பேர் சுந்தர் பிச்சை அப்படின்னாங்க, கொஞ்சம் பேர் ஸ்ரீதர் வேம்பு அப்படின்னாங்க, கொஞ்சம் பேர் சிவநாடர் அப்படின்னாங்க, முகேஷ் அம்பானி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னாங்க, சத்யநாதன், இவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணி சொன்னாங்க. நான் அவங்கள்ட்டலாம் எதுக்காக அவங்க இந்த பர்சனாலிட்டிஸ் எல்லாமே அவங்க மைண்டில் வந்து ஒரு இம்பாக்டாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கும்போது தே ஆர் தி லீடிங் பர்சனாலிட்டிஸ். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு இடையில ஒரு காமனாக ஒரு லிங்க் வந்து இருக்குது. என்னென்னு யோசித்தோம் அப்படின்னாச்சா, தே ஆர் ஆல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். ஓகே, இந்த மிஷைல் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம்ல ஏபிஜே அப்துல் கலாம், ஹி வாஸ் கிராஜுவேட்டட் ஃப்ரம் எம்ஐடி. நம்ம ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னை குளம்பேட்டில் இருக்கக்கூடிய எம்ஐடியில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க. சுந்தர் பிச்சை இஸ் கிராஜுவேட்டட் ஃப்ரம் ஐஐடி கராக்பூர் மெட்டலர்ஜி டிபார்ட்மெண்ட் அண்ட் ஸ்ரீதர் வேம்பு ஃப்ரம் ஐஐடி சென்னை இன் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் அண்ட் சத்யா கிராஜுவேட்டட் ஃப்ரம் மணிப்பால் இன்ஸ்டியூட் இஸ் ஃப்ரம் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் அண்ட் சிவநாடா ஃப்ரம் பிஹெச்டி டெக் கோயம்புத்தூர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அண்ட் முகேஷ் அம்பானி is graduated from University of Bombay from Chemical Engineering Department. So, இவங்க எல்லாருமே வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டை தேர்ந்தெடுத்து அதில் படித்து வேரியஸ் ஃபீல்ட்ஸில் ஷைன் ஆகி இப்போ பிரபலமாக இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் என்னவாகணும்னு நினைக்கிறீங்க? Whether you want to be one among in this picture, நீங்களும் இந்த இடத்துல இடம் பெறணுமா? Then have your engineering in your mind. ஸோ அடுத்த ஒரு படம் பார்த்தோம்னா ஒரு சின்ன கொலாப்ஸ் மாதிரி ஒரு படம் தெரியுது. இதில் அந்த ஃபஸ்ட்டு படம் இருக்குல்ல, இது வந்து ட்வின் டவர்ஸ் மாதிரி இருக்குது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பில்டிங் அண்ட் டாலஸ்ட் பில்டிங் இன் இந்தியா, வேர்ல்டு ஒன் வேர்ல்டு வியூ அப்படிம்பாங்க. ஹூ பில்டிங் வி த சிவில் இன்ஜினியர்ஸ் பில்டிங். அடுத்த ஸ்லைட்ஸ் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன கூடங்குளம் பவர் ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கடுத்து வின்ஃபார்ம் நம்ம பக்கத்தில் ஊரில் இருக்கக்கூடிய முப்பந்தல் கன்னியாகுமரியில் உள்ளது. இந்த சைட் கீழே பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா வேஸ்ட் ஏரியா ஆஃப் சோலார் ஃபார்ம் கமுதி, ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கமுதியில் லார்ஜ் ஏக்கர்ஸுக்கு வந்து சோலார் ஃபார்ம் வந்து எரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் இது எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா எலக்ட்ரிக் கார்ஸ், ஸோ பழைய கார்ஸ் போய் இப்போ ஃபுல்லாமே வந்து ஹைப்ரிட் கார்ஸ் வந்து அப்போ அடுத்த எலக்ட்ரிக்கல் கார்ஸ் வந்திருக்கு. Who has made all these things inventions? We, the engineers, have made it. சரி, இந்த சைடு லெஃப்டில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு பேர் ஏதோ ஒரு சேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பக்கத்தில் பார்த்தா ஒரு கேம்ஸ்லாம் இருந்துகிட்டு இருக்கு.
whether they have been chatting and they are spending their time அப்படி இல்ல they have been working okay இது வந்து google office ல உள்ள என்விரான்மென்ட் வந்து இப்படி கொடுத்துட்டு இருக்காங்க whether you also want to be work in this environment இந்த சைடு அடுத்த ஸ்லைட்ல பார்த்தோம் அப்படினா இந்தியன் சாட்டலைட் சந்திராயன் சரியா லாஞ்சிங் சாட்டலைட் சந்திராயனோட போட்டோ இருக்கு ஓகே ஹூ மேட் இட் we the indians have made it and we are proud to say that we indians we engineers have made those things and the kadaisla paatham appadina chuna edho robots vandukittu irukra mari irukku idu edho foreign irukra mari nama nadichikittu irukom adha foreign e kedaiyadhu just nama oru pakkathula irukkudiya bangalore la ulla oru restaurant waiters ku badhil robot vachi that robots are being serving the people so ipdi technology valandukittu irukku நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்து ஃபீல்டில் வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் யாரால நடந்துச்சு அப்படின்னாச்சுன்னா த இன்ஜினியர்ஸ் ஹவ் மேட் இட் தோஸ் திங்ஸ் கிரெடிட்டபிள் சரி இன்ஜினியரிங் ஃபீல்டு வளர்றதுக்கு யார் காரணம் அப்படின்னாச்சுன்னா வேறு யாருங்கள நம்மள தான் காரணம் சரியா நம்மளுடைய ஆசைகள் அடுத்தது நம்மளுடைய செயல்களை வந்து ஈஸியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது தான் காரணம் இன்ஜினியரிங் ஃபீல்ட் டெவலப் ஆகிறதுக்கு இப்போ நீங்களாம் பறக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாம் பறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு படம் புதிய பறவை அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சிவாஜி பாடி ஒரு பாட்டு அதில் வரக்கூடிய அந்த பாட்ட பாடல ஃப்ரேஸை சொல்லுவேன் பறவையை கண்டு விமானம் படைத்தான் எதிர்வொலி கேட்டு வானொலி படைத்தான் அப்படிமா சரியா ஸோ பறவைகள் பறக்கிறத பார்த்து அவன் ஆசைப்பட்டு தான் விமானத்தை படித்தான் அது ஒரு இன்வென்ஷன்ஸ் அதே மாதிரி எதிர்வொலியை கேட்டு வானொலி ரேடியோ ஸ்டேஷன்ஸ் கரெக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் மொபைல் ஸ்டேஷன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே டெவலப் ஆகிட்டே இருக்கு இப்போ நம்ம உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம் யூடியூப்ல ஸ்ட்ரீம்ல ஓடிக்கிட்டு இருக்கு கண்டினியூஸாக ஸ்ட்ரீம் ஓடிக்கிட்டே இருக்கு இதெல்லாம் ஹவு இட்ஸ் பாசிபிள் டியூ டு தி இன்வென்ஷன்ஸ் தட் மேட் பை அவர் இன்ஜினியர்ஸ் ஓகே ஸோ அதனால ஹாவ் இன்ஜினியரிங் இன் மைண்ட் அடுத்த ஒரு ஸ்லைட் பார்க்குறோம் ஒரு அனிமல் வந்து ஒரு குட்ஸ் வந்து ஒரு ரெண்டுலேருந்து இன்னொரு ரெண்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்குது பக்கம் ஒரு ஹியூமன் பீங்ஸும் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இதை ஈஸியாக ஆக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் வீல் வந்து இன்வெர்ட் பண்ணுறோம் ஸோ வீல் ஹஸ் மேட் எ ட்ரமண்டஸ் சேஞ்ச் இன் டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் ஸோ ஒரு புல்லட் கார்ட்லேருந்து ஆரம்பித்து போன ஸ்லைடில் பார்த்த இ வெஹிக்கிள் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா வீல் ஹஸ் பிளேட் எ மேஜர் ரோல் இது எல்லாமே வந்து எதனால் நடக்குது அப்படின்னாச்சுன்னா நம்மளுடைய தேவைகளை பூர்த்திகள் பண்ணுறதுக்காக இந்த இன்ஜினியரிங் ஃபீல்ட் ஹஸ் டெவலப் அண்ட் திஸ் ஆல்சோ மேக்ஸ் அவர் திங்ஸ் ஈஸியர் ஸோ இதே மாதிரி நம்மளும் ஏதாவது சாதிச்சு புதுசாக இன்வென்ஷன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஹாவ் இன்ஜினியரிங் இன் யுவர் மைண்ட் சரி படிக்கிறோம் படிச்சுட்டு எங்கெல்லாம் வேலை பார்க்கலாம் அப்படின்னாச்சுன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் கொஞ்சம் மகாரத்னாஸ் அப்படிமாங்க அதோட ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாத்துலயுமே வந்து வி த இன்ஜினியர்ஸ் கேன் ஒர்க் இது மட்டும் இல்லை இது போக பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்கு என்டர்பிரினர்ஷிப் சுய தொழில் ஓர ஆரம்பிச்சு நம்மளா ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சு வி கேன் ஹாவ் தி எக்கனாமிக் க்ரோத் எப்படின்னு சொல்லி நிறைய துறைகள் இருக்கு இப்போதைக்கு வந்து நான் மகாரத்னா சில இது லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை பலவும் ஒரு கிளான்ஸ் விட்டு பார்த்துக்கணும் இப்போ நேஷனல் தெர்மல் பவர் ஸ்டேஷன் என்டிபிசி அடிமாங்க என்எல்சி பிஹெச்இஎல் திருச்சியில் உள்ளது பிஹெச்இஎல் பெல் ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் கேஸ் இப்படின்னு சொல்லி வேரியஸ் ஃபீல்ட்ஸ் இருக்கு இந்த எல்லா ஃபீல்ட்ஸுமே வந்து இன்ஜினியர்ஸ் கேன் ஒர்க் அண்ட் இன்ஜினியர்ஸ் ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் இன் தஸ் ஏரியாஸ் So have engineering in your mind and there are lot of opportunities awaiting for you to work. Okay, so have engineering in your mind. Okay, இதை படிக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அஸ் வெல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் த பீப்புள்ஸ் ஓகே நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் மாதிரி நம்மளுக்கு கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்ஜினியரிங் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து தே ஆர் கிவிங் சப்போர்ட் சில சப்போர்ட்ஸ் மட்டும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறேன் எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் ஹாஸ்டல் ஸ்காலர்ஷிப் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கலாம் இதுக்கு வந்து அந்த கேட்டகரிக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ தேர் கிவிங் கவர்மெண்ட் இஸ் கிவிங் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டலில் தங்கி படித்தாங்க அப்படின்னாச்சுன்னா ஃபார் ஹாஸ்டல் அக்காமடேஷன்ஸ் ஆல்சோ த கவர்மெண்ட் இஸ் ஸ்பெண்டிங் மணி ஃபார் தம் இது ஒரு கேட்டகரி அடுத்த கேட்டகரி தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் கிவிங் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் தான் முதல் பட்டதாரி வேறு யாருமே படிக்கல நீங்கள் முதல்ல பட்டதாரியாக இருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா அஃப்கோர்ஸ் யுவர் வெல்கம் ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே வந்து ஒரு 25,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ கவர்மெண்ட் இஸ் சப்போர்ட்டிங் வித் லாட் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ்
not only government, there are private agencies also who are supporting the scholarships. So you can come forward to have your engineering. So have engineering in your mind. So engineering சொல்லிட்டோம் எங்கெல்லாம் போய் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து நான் இந்தியா லெவல்ல உள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஐஐடிஸ்ல படிக்கலாம், இல்லைன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கும் இதுக்கு முன்னாடி அது ஆர்இசி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அந்த இன்ஸ்டியூட்ஸ்ல போய் படிக்கலாம். ஐஐடிஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 23 ஐஐடிஸ் ஐஐடிஸ்னா இந்தியா லெவல்ல உள்ள டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ். ஓகே, ஸோ அது வந்து 23 இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு, அந்த இன்ஸ்டியூஷன்ஸ்ல போய் நம்ம படிக்கலாம். இது போக என்ஐடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 31 என்ஐடிஸ் அங்கேயே நம்ம போய் படிக்கலாம். அடுத்த கேட்டகரி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் இட்ஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ். அரௌண்ட் 463 காலேஜஸ் இருக்கு, ஹேவ் அவர் எஜுகேஷன்ஸ் அட் தோஸ் காலேஜஸ். அடுத்த கேட்டகரி வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ், வி கேன் ஹேவ் அவர் இன்ஜினியரிங் அட் தி டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆல்சோ. சரி, இப்போ இந்த ஐஐடிஸ் என்ஐடிஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ் எல்லாமே எத்தனை இருக்கு, எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ரீகேப் பண்ணி பார்த்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஐஐடிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, அண்ட் ஸ்டில் தே ஆர் கண்டினியூங் தேர் ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் நியூ ஐஐடிஸ். ஸோ அதனால தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தி பீப்புள் டு என்டர் இன் டு தி ஐஐடிஸ். நெக்ஸ்ட் அடுத்த கேட்டகரிஸ் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுதான் ஒரு 10-5 வருஷத்துக்கு முன்னோட்டி இல்லை 10 வருஷத்துக்கு முன்னோட்டி ஆர்இசி அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. நாங்கள் படித்த காலத்தில் அதாவது ஆர்இசி அப்படிம்பாங்க, ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ்மாங்க. இப்போ தே ஹவ் பீன் நேம்ட் அஸ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா என்ஐடி திருச்சி, என்ஐடி ரூர்கெலா, டெல்லி எங்கெல்லாம் இருக்குது. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா என்ஐடி ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கவர்மெண்ட் ஹஸ் பீன் கிரியேட்டட். ஓகே, ஸோ அதனால் என்ஐடிஸும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வி கேன் ஹேவ் அவர் என்ட்ரிஸ் இன் ஐஐடிஸ் அண்ட் என்ஐடிஸ். இது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, நேம்டு இன்ஸ்டிடியூட்ஸ். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல ஒன் ஆஃப் த லீட் மோஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ். அவங்க வந்து ஆனால் பிஇ பிடெக் சொல்லி கோர்ஸ் கொடுக்கறது கிடையாது, பிஎஸ்ன்னு சொல்லிட்டு 4 இயர்ஸ் கோர்ஸ் கொடுக்குறாங்க. பட் அது ஒரு பிரெஸ்டிஜியஸ் இன்ஸ்டியூட்னால அதனால் பிஎஸ்ஆர் இருந்தாலும் அதை கணக்கில் எடுத்துக்கிட்டேன். ஓகே, அடுத்தது பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஹேவிங் தேர் கேம்பஸ் அட் 3 ஏரியாஸ், பிலானி, பிட்ஸ் பிலானி அப்படிம்பாங்க ஷார்ட்டாக, பிலானி, ஹைதராபாத் அண்ட் கோவாவில் இருக்கு. அதுக்கு வந்து we can have our entry. இது போக இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு திருவனந்தபுரத்தில் இருக்கு, தே ஆர் கிவிங் பிடெக் எவனிக்ஸ் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இந்த ரிலேட்டடான இன்ஜினியர் கோர்சஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, ஐஐஎஸ்டி அப்படிங்கிறது. இதுவும் ஒரு இந்தியா லெவலில் உள்ள டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ். இது போக இன்னொரு செட் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கு, IIIIIT இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 நம்பர்ஸ் இருக்கு. இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், அங்கேயே நம்ம போய் வி கேன் ஹேவ் அவர் பிடெக் கோர்சஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா ஒரு நம்ம ஊரில் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா நம்ம ஊர்னா தமிழ்நாடு சொல்கிறேன். ஓகே, அதில் திருச்சியில் இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்குது. இதுலேயே அவங்க ரெண்டு கேட்டகரி வச்சுருக்காங்க, சிலது வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடியது, சிலது வந்து கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ப்ரைவேட் ஏஜென்சிஸ். இவங்க ரெண்டு பேருமே கொலாபரேஷனில் ரன் பண்ணக்கூடியது. திருச்சியில் உள்ளது வந்து அது கொலாபரேஷனில் ரன் பண்ணக்கூடியது, அதை மோஸ்ட்லி ப்ரைவேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் எடுத்துக்கலாம். காஞ்சிபுரத்தில் உள்ளது கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ். சரி, இப்போ இது எல்லாமே வந்து இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ். இதில் நம்ம உள்ள நுழையிறது எப்படி அப்படின்னாச்சுன்னா த்ரூ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் எழுதி நம்ம உள்ளே போகலாம். ஓகே, அதில் வந்து ரெண்டு ஃபோல்டாக அவங்க எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒன்று மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுலேயுமே நம்ம கிளியர் பண்ணி ஸ்கோர் வாங்கிருந்தோம் அப்படின்னாச்சுன்னா வி கேன் கெட் என்ட்ரி இன் டு தி ஐஐடிஸ். சப்போஸ் மெயின் மட்டும் நம்ம முடிச்சிருந்தோம் அப்படின்னாச்சுன்னா வி கேன் என்ட்ரி இன் டு தி என்ஐடிஸ். இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் ஆக்சுவலாக அவங்க ஜேஇஇ வந்து 4 செஷன்ஸாக பிளான் பண்ணியிருந்தாங்க, பட் 2 செஷன்ஸ்க்கு வந்து நடந்திருக்குது, இன்னும் 2 செஷன்ஸ்க்கு வந்து அந்த எக்ஸாம்ஸ் டேட்டை வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. வி கேன் வெயிட் அண்ட் சீ வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ இது வந்து மெயின்ஸில் உள்ள டெஸ்ட் ப்ரொசீஜர் நடந்திருக்கு.
அதே மாதிரி இந்த ஐஏஎஸ்டி ட்ரிபிள் ஐடியில் சொன்னோம்னா இதுக்கும் அந்த ஜேஇ எக்ஸாமினேஷன் தான் வாண்டட்ல எடுத்துக்கிட்டு இருக்கும் க்ரைட்டீரியா வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஜேஇ எழுதுனாச்சுன்னா ஐஐடி என்ஐடி மட்டும் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா கிடையாது. இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம்ல இந்த இன்ஸ்டியூட்ஸ்லையும் நம்ம வந்து உள்ளே போகலாம். சரி, அடுத்தது டீம்டு யூனிவர்சிட்டிஸ்குள்ளே போகிறதுக்கு வந்து தேர் ஹேவிங் தேர் ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் ஜேஇ ஸ்கோரை வச்சு உள்ளே போய்க்கலாம். சரியா? சரி, அடுத்து இப்போ நம்ம சைடு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் இட்ஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய காலேஜஸ் 463 காலேஜஸ் பண்ணோம்லாம், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 4 கேட்டகரியாக நான் பிரித்து வச்சுருக்கிறேன். சரியா? அண்ணா யூனிவர்சிட்டி, அடுத்தது கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ், செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் அவங்களுடைய கேம்பஸ் வந்து 3 பிரமிசஸில் வச்சுருக்கிறாங்க. ஒன்று காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அப்படின்னு, அடுத்தது ஏசி டெக் அப்படிம்பாங்க அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதுவும் கிண்டி கேம்பஸ்க்குள்ளேயே இருக்குது. அடுத்து எம்ஐடி, அப்துல் கலாம் படித்தாருங்கிறதுல எம்ஐடி இன்ஸ்டியூட், எம்ஐடி குரோம்பேட்டில் இருக்குது. இது மூணுமே வந்து டைரக்ட் அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் வரக்கூடிய கேம்ப் பெனிஃபிட்ஸ். அடுத்தது கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ், கவர்மெண்ட்டில் இருந்து உதவி பெற்று நடத்தக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ், இதுவும் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் தட் இஸ் அஃபிலியேட்டட் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஷிவ்நாடா படித்தோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம்ல. ஸோ தட் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், சிஐடி கோயம்புத்தூர், தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, இந்த மூணும் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ், அது கவர்மெண்ட் காலேஜ். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு லோக்கலில் சொல்லணும் அப்படின்னா அது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லிக்கிட்டதான், பட் கவர்மெண்ட் வந்து எய்ட் பண்ணி நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரியா? அடுத்து டைரக்ட் கவர்மெண்ட் கீழே வரக்கூடிய காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காரைக்குடி, ஜிசிடி கோயம்புத்தூர், திருநெல்வேலி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலி, சேலம், பர்கூர். இப்போ ரீசெண்டாக ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து போடி நாயக்கனூர், தஞ்சாவூர், ஸ்ரீரங்கம் இங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து. ஸோ இப்படி ஒரு 8 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து இருக்குது. இது போக யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் கீழே வரக்கூடிய கொஞ்சம் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, ஒரு 16 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி கேம்பஸ், திருநெல்வேலி கேம்பஸ், மதுரை கேம்பஸ், கோயம்புத்தூர் கேம்பஸ், இது போக காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரம். சப்போஸ் நம்ம தூத்துக்குடியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா விஓசி காலேஜ் தூத்துக்குடி, யூனிவர்சிட்டி காலேஜ் திண்டிவனம், காஞ்சிபுரம் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 16 காலேஜஸில் இந்த நேமில் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அஃபிலேட்டட் ஆனது, அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேம் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இவ்வளோ இன்ஸ்டியூட்ஸ் பார்த்தோம்னா இந்த இவ்வளோ இன்ஸ்டியூட்ஸும் ஆர் ஆல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ். அதில் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் போர்ட்டலில் போய் படிச்சுக்கிடலாம். இதுலேயும் ஒரு 2 கேட்டகரி வச்சுருக்கிறாங்க. என்னென்னா சில இன்ஸ்டியூட்ஸில் வந்து எஸ்எஃப் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க, அதுக்கு வந்து கொஞ்சம் ஃபீஸ் வந்து கொஞ்சம் கூட கேட்பாங்க. அதை நான் ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து காலேஜஸ்க்குள்ள அட்மிஷன் போகிறத பற்றி பார்த்துக்கணும். சரியா? ஸோ அதனால் இப்போ ஒரு பர்டிகுலர் காலேஜில் ஒரு கோர்ஸ் பிடிச்சிருக்கு, அதை நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னாச்சுன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலுமே அது எஸ்எஃப் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எஸ்எஃப் கோர்ஸுக்கு உள்ள ஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனே அதை வச்சுருப்பாங்க. சரியா? அடுத்தது சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்குது தமிழ்நாட்டிலே தான். சரியா? அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதில் ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் டிவிஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க. அடுத்தது ஐஆர்டிடி ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்டிடி ஈரோடில் உள்ளது, சென்ட்ரல் லெதர் இன்ஸ்டியூட். அடுத்தது செக்ரி அப்படிம்பாங்க, சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்குடி. அடுத்து பிளாஸ்டிக் இன்ஜினியரிங், ஹேண்ட்லூம் டெக்னாலஜி இப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து தே ஆர் ஆல்சோ ஆஃபரிங் பிஇ பிடெக் கோர்சஸ். இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுக்கு அட்மிஷன்ஸ் எல்லாமே வந்து த்ரூ அண்ணா யூனிவர்சிட்டி, தட் இஸ் டோட் அட்மிஷன்ஸ் மூலமாக, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் மூலமாக தான் இதுக்கும் அட்மிஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இதுவும் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிடணும். ஓகே, சரி. இது போக தான் அடுத்த கேட்டகரிஸ் வந்து ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும், எஸ்எஃப் காஸ் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிவன் ஜெயந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சார் எஸ்எஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, சரி. இப்போ அட்மிஷன் இந்த காலேஜஸ்குள்ளெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு உள்ள நுழையிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் காலேஜ், யூனிவர்சிட்டி காலேஜ், எய்டட் காலேஜ், இது எல்லாத்துக்குமே வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலிங் மூலமாக வி கேன் கெட் அட்மிஷன் இன் டு தீஸ் காலேஜஸ்.
சரி அப்போ எஸ்எஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்றோம்ல அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து எப்படி உள்ள போகலாம் அப்படின்னா அவங்க வந்து ரெண்டு என்ட்ரீஸ்ல உள்ள போய்க்கலாம் ஒன்னு வந்து கவர்மெண்ட் கோட்டா அப்படியும் உள்ள போய்க்கலாம் இன்னொன்னு மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு வச்சிருப்பாங்க அது அப்படியும் உள்ள போய்க்கலாம் ஓகே கவர்மெண்ட் கோட்டாக்கும் இந்த சேம் டிஎல்ஏ கவுன்சிலிங்ஸ் மூலமா உள்ள போய்க்கலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இந்த ரெஸ்பெக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வில் ஹேவ் தேர் ஓன் செட் ஆஃப் செலெக்ஷன் கிரைடீரியா சரியா சரி இப்போ நிறைய காலேஜஸ் லிஸ்ட்ல பார்த்தோம் சரி இந்த காலேஜஸ்க்குள்ள போய் உள்ள போய் நுழைஞ்சு என்ன படிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஜி லெவல்ல பிஇ பிடெக் கோர்சஸ் படிக்கலாம் அடுத்தது பிஆர் படிக்கலாம் பிஜி லெவல்ல எம்இ எம்டெக் எம்பிஏ எம்சிஏ வந்து படிக்கலாம் ஓகே இப்போ பிஎஸ்சி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் எம்பிஏ படிக்கணும் எம்சிஏ படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் தே கேன் என்டர் இன்டு தி அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜஸ் அங்கே வந்து சேர்ந்து இந்த கோர்சஸ் எல்லாமே நம்ம படிக்கலாம் சரியா பிஇ படிக்கிறவங்களுக்கு வந்து பிஇ பிடெக் கோர்சஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் வந்து படிக்கலாம் வழக்கமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய காமனாக கூடிய ஒரு டவுட் என்ன இருக்கும் அப்படின்னாச்சுன்னா சார் பிஇ பெருசா பிடெக் படிப்பு பெருசா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரியா ஸோ பிஇ பிடெக் ரெண்டுமே வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் உள்ள படிக்கணும் ஸோ டிகிரி மட்டும்தான் அவங்க பிஇன்னு கொடுப்பாங்க அவங்க பிடெக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க சில டெக்னாலஜி கோர்சஸ் சில கோர்ஸுக்கு வந்து அவங்க பிடெக் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க சில கோர்சஸுக்கு வந்து அவங்க பிஇன்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங்ல முடியக்கூடிய பேருக்கு எல்லாத்துக்குமே வந்து பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி கொடுப்பாங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லெதர் டெக்னாலஜி இப்படின்னு சொல்லிட்டு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு முடியக்கூடிய கோர்சஸ் இருக்கலாம் இதுக்கு எல்லாத்துக்குமே பிடெக் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ஸ் கொடுப்பாங்க ஓகே அதனால பிஇ டிகிரி வாங்குறோமா பிடெக் டிகிரி வாங்குறோமா அப்படிங்கிறதுல பிரச்சனையே கிடையாது நம்ம என்ன கோர்ஸ் படிக்க போறோம் அப்படிங்கிறதா இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் ஸோ அதனால ஒரு தராசில் பிஇ பிடெக் வச்சோம் அப்படின்னா போத் ஆர் ஈக்குவல் வெயிட்டேஜ் சரி இந்த பிஜி ஸ்ட்ரீம் உள்ள போறதுக்கு வந்து கேட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க இல்லைன்னா டான்செட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்ஸ் எழுதி உள்ள போய்க்கிடலாம் யூஜியில் பிஆருக்கு எழுதுறதுக்கு வந்து நேட்டா அப்படிம்பாங்க நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் எழுதி பிஆருக்குள்ள போய்க்கலாம் சரியா இப்போ பிஇக்குள்ள போகணும் பிஇக்குள்ள போறதுக்கு என்ன பண்ணணும்னா வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு பாஸ் மார்க் வாங்கணும் எதில் வாங்கணும் அப்படின்னாச்சுனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இதில் ஒரு பாஸ் மார்க் வாங்கி வச்சுருக்கணும் அதில் கால்குலேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் என்ன ஒரு கால்குலேஷன்ஸ் அதை சொல்லுவோம் அது ஒரு கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம கம்யூனிட்டி வைஸ் ஜென்ரல் கேட்டகரினா 45% பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டினா ஒரு 40% இந்த ஸ்கோர் வச்சுருந்தோம் அப்படின்னாச்சுனா வி ஆர் எலிஜிபிள் டு என்டர் இன் டு தி இன்ஜினியரிங் காலேஜ் சரியா வேறு சரி இந்த 40% மார்க்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா இப்போ 12th மார்க் எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கால்குலேஷன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கல 12th சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கல அவங்க 12th சர்டிஃபிகேட்ல வந்து ஒரு கால்குலேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 12th சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஓகே அந்த 12th சர்டிஃபிகேட்ஸில் வந்து மேக்ஸுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கு ஃபிசிக்ஸுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கு கெமிஸ்ட்ரிக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு மேக்ஸ் மார்க்கை அப்படியே எடுத்துக்கோங்க 100 ஃபிசிக்ஸ் எம் மார்க் இருக்கலாம் அதை வந்து பை 2 போட்டு எடுத்து வச்சுக்கோங்க கெமிஸ்ட்ரி மார்க்கையும் வந்த மார்க்கை பை 2 போட்டு எடுத்து வச்சுக்கோ வச்சுக்கிங்களா பார்த்துக்கிட்டு இதை எல்லாத்தையுமே ஒரு ஆட் அப் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா மொத்தம் 200 ஒரு மார்க் வரும் அதுதான் உங்களுடைய கட் ஆஃப் மார்க் அப்படின்ட்டு அர்த்தம் நீங்கள் வெளியே எங்கேயாட்டு யார்கிட்ட சொல்றீங்க அப்படின்னாச்சுன்னா நான் இவ்வளோ டோட்டல் மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதுல ஒரு பெருமை இருந்தாலும் என்னோட கட் ஆஃப் மார்க் இவ்வளவு அப்படின்னு சொல்லி சொல்றதுனா ஒரு கெத்தாக இருக்கும் ஓகே ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து இப்படி கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த கால்குலேட் பண்ண மார்க்கில் 45% நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தி பிஇ பிடெக் கோர்சஸ் இன் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் காலேஜஸ் ஜென்ரல் கேட்டகரிக்கு மற்ற கேட்டகரிக்கு எல்லாமே 40% எடுத்தால் போதும் இதே மாதிரி டிப்ளமோ முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிம்பாங்க இல்லைன்னா டைரக்ட் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிம்பாங்க தே கேன் என்டர் இன்டு தி செகண்ட் இயர் பிஇ கோர்சஸ் சரி இது வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க வந்து 45% மார்க்ஸ் எடுத்தால் போதும் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மற்ற கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 40% மார்க்ஸ் எடுத்தால் போதும் தே கேன் என்டர் இன்டு தி பிஇ பிடெக் கோர்சஸ் ஃபார் தி செகண்ட் இயர் சரியா சரி உள்ள சேர்ந்தாச்சு என்ன கோர்சஸ் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து நிறைய கோர்சஸ் வந்து வச்சிருக்கிறாங்க ஓகே அது எல்லாத்தையுமே ஒரு குரூப் ஆஃப் பண்ணி சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்
எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஃபேக்கல்டி ஆஃப் டெக்னாலஜி, ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்கிடெக்சர், ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங்குள்ள அதை கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. சரியா? சரி, இதில் கொடுத்துருக்கிற கோர்சஸ் இருக்கலாம், அந்த ஸ்லைடு இந்த ஸ்லைடு, இதில் கோர்சஸ் கொடுத்துருக்க எந்த கோர்ஸ்னாலும் எடுத்து நம்ம படிச்சுக்கிடலாம். இதுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறோம்னா, இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பிஇ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இங்கே பிஇ எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இது எல்லாமே வந்து இன்ஜினியரிங் முடிகிறதுனால அதுக்கு ஆஃபர் பண்ணக்கூடிய டிகிரிக்கு பேர் வந்து பிஇ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பிளாஸ்டிக் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு டெக்னாலஜியில் முடியக்கூடிய பேருக்கு வந்து பிடெக் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருப்பாங்க. அதான் சரி, இப்போ இவ்வளோ கோர்சஸ் இருக்குது, இவ்வளோ கோர்சஸையும் ஒரே காலேஜில் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்காது. சரியா? சில காலேஜஸ் வந்து சில கோர்சஸ் மட்டும்தான் வச்சுருப்பாங்க, சில கோர்சஸ் இருக்காது. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதுனா, ஃபஸ்ட்டு எந்த காலேஜ் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிடணும். அடுத்து அந்த காலேஜில் நீங்கள் விருப்பப்பட்ட கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிடணும். அதுக்கப்புறம் யூ டு என்டர் இன் டு தி கவுன்சிலிங் ப்ராசஸ். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு இப்போ சிவஞ்சித்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதை எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு 6 யூஜி கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, ஒரு 3 பிஜி கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பிஇ சிவில் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இதை ஷார்ட்டாக வந்து சிலவங்க வந்து சிஎஸ்சி படிக்கிற, ட்ரிபிள்இ படிக்கிற, ஐடி படிக்கிற, இசிஇ படிக்கிற அப்படிம்பாங்க. அது ஷார்ட் ஃபார்ம் சைடில் சொல்லியிருக்கிற, அதுக்கு ஆக்சுவலாக எக்ஸ்பென்ஷன் வந்து இந்த வேர்டு. சரியா? அதனால் இப்போ எங்கள் காலேஜில் இந்த 6 கோர்சஸ் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு காலேஜஸும் அவங்க ஸ்பெசிஃபிக்காக சில கோர்சஸ் மட்டும் வச்சுருப்பாங்க. நீங்கள் எந்த கோர்ஸ் விருப்பப்படுறீங்களோ அதுக்கு தகுந்தபடி யூ கோ டு தட் பர்டிகுலர் காலேஜ் வெப்சைட் அண்ட் சி வெதர் தட் கோர்சஸ் ஆர் அவைலபிள் ஆர் நாட். அதுக்கப்புறம் யூ ஹவ் டு ஃபைனலைஸ் யுவர் கிரைட்டீரியா. சரி, சிவில் இன்ஜினியரிங் இப்போ ஒருவரத்தை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஸ்கோப் ரீகேப் பண்ணி பார்த்துக்கணும். சிவில் இன்ஜினியரிங் படித்தோம் அப்படின்னு ஆச்சுன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ஸில் பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ரக்சர் பில்டிங், பெரிய ஒரு மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் ஒன்று எரெக்ட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி ஒரு மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் எரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் போகலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸாக உள்ளே போகலாம், இல்லைன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் ஆக நம்ம சிவில் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு உள்ள ஸ்கோப்புக்குள்ளே போய்கிடலாம். ஸோ இப்போ நம்ம என்எஸ் ரோட்டில் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு டெலஸ்கோப் மாதிரி ஒன்று பார்த்து வச்சுக்கிட்டு வியூ பண்ணி இதோ மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்கலாம். நிறைய தடவை நம்ம ரோட்டில் பார்த்துருப்போம். இவங்கெல்லாம் யார் அப்படின்னாச்சுன்னா தே ஆர் நத்திங் பட் சர்வேயர்ஸ். ஸோ அவங்க சர்வே பண்ணி ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க, இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது, இவ்வளோ டெப்த்து ஹைட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேட்டிடியூட் லாங்கிடியூட் இருக்குன்னு சொல்லி சர்வே பண்ணி கொடுக்குறத பேஸ் பண்ணி தான் அந்த ரோட் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபைனலைஸ் ஆகும். ஓகே. ஸோ இதே மாதிரி சர்வேஸாக சர்வேயராக போகணாலும் போய்க்கிடணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்தோம் அப்படின்னாச்சுன்னா அங்கே கூகுள் பிளாட்ஃபார்ம் சொன்னவங்க அந்த மாதிரி ஒரு கூகுள் பிளாட்ஃபார்மில் போய் ஒர்க் பண்ணாலும் பண்ணிக்கிடலாம். எப்படி ஒர்க் பண்ணிக்கிடலாம்? ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஹார்ட்வேர் இன்ஜினியர், ப்ரோக்ராமர், வெப் டெவலப்பர் இப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் ஏரியாஸ் இருக்குது. அதில் போய் நம்ம வி கேன் ஹாவ் அவர் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா அந்த பக்கத்தில் ஒரு மெஷினரி ஷாப் இருக்கலாம், ஒரு படத்தில் ஒரு மெஷினரிஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த மெஷினரிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற யூனிட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த மெஷினரிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற யூனிட்டாக இருக்கட்டும் ஆஸ் அ கண்ட்ரோல் இன்ஜினியராக, இல்லைன்னா அந்த வெஹிக்கிள் பார்த்தோம்னா இ வெஹிக்கிள், ஸோ அந்த இ வெஹிக்கிள் டிசைன் பண்ணக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இல்லைன்னா அந்த சோலார் பிளான்ட்டு, ஃபார்ம், இந்த மாதிரி எரக்ஷன், மேனுஃபேக்சரிங், இந்த ப்ராசஸில் வந்து வி கேன் ஹாவ் யுவர் ஸ்கோப் அஸ் அன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய போர்டு இருக்கலாம், ஐசி போர்டு. ஸோ இந்த ஐசி போர்டு அப்படிங்கிறது பார்த்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா எந்த ஒரு டிவைஸ் எடுத்துக்கிட்டாலும் தேர் வில் பி தான் ஐசி போர்டு. ஓகே, நம்ம வீட்டில் அப்போ 5 நிமிஷத்துக்கு ஒரு ரிமோட் வச்சு மாற்றிக்கிட்டு இருக்கோம்ல, வாட் இஸ் தேர் இன்சைட் ரிமோட்? இட்ஸ் நத்திங் பட் அன் ஐசி போர்டு, ஐசி ஃபேப்ரிகேஷன். ஸோ அந்த ஐசியை ஃபேப்ரிகேட் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் சென்டர் ப்ராசஸில் போய் நம்ம போய் ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா அந்த சிப் வந்து ரெடி பண்ணலாம், இல்லைன்னா அந்த போர்டை நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம். அது மட்டும் இல்லை, வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ் ஏரியா, ஸ்பேஸ், ஐஎஸ்ஆர்ஓ, சிக்னல் ப்ராசஸிங், இந்த மாதிரி ஏரியாஸ்லையும் போய் வி தி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கேன் ஒர்க். அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் செக்டார், அந்த ஒரு இ வெஹிக்கிள் கான்செப்ட் சொன்னோம்னா ஹுண்டாய் டாடா இவங்கள பண்ணியிருக்கிற ஒரு இ வெஹிக்கிள்ஸ், ஸோ அந்த ப்ரொடக்ஷன் சென்டரில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் பண்ணிக்கலாம். டிஃபென்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் ஃபீல்ட்ஸில் போய் நம்ம ஒர்க் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சரி, இது எல்லாமே வந்து ஒரு ஸ்கோப் சொல்லிட்டோம்.
இதுலேயே இன்னொரு ஒரு ஏரியா இருக்கு. என்ன அப்படின்னாச்சுன்னா மிலிட்ரி ஏரியா, மிலிட்ரி, ஏர்ஃபோர்ஸ், நேவல் அப்படின்றதுலாம். ஸோ இந்த ஃபீல்ட்ஸ்ல எல்லாமே வந்து டெக்னிக்கல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க. நேஷனுக்கு நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னு இருக்கலாம். ஸோ அங்கேயும் வந்து டெக்னிக்கல் ஃபீல்டு அப்படின்றது, அந்த ஃபீல்டுக்குள்ளேயும் இன்ஜினியர்ஸ் ஆர் வாண்டட், இன்ஜினியர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி டெக்னிக்கல் ஸ்டாஃப் இன்டர்வியூ அப்படியே ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. நம்ம அப்பவும் இன்ஜினியர்ஸ் வந்து அதுக்கு அப்ளை பண்ணி நேஷனுக்காக நம்ம சர்வீஸ் பண்ணணும். ஓகே, நம்ம துப்பாக்கி ஏந்திட்டு தான் போய் சர்வீஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. பை கிவிங் அவர் டெக்னிக்கல் நாலேஜ் டு தி மிலிட்ரி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவல், வி கேன் கிவ் அவர் சப்போர்ட். அடுத்து பயோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இதுலேயும் அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர், வெப் டெவலப்பர், இந்த மாதிரி ஸ்கோப்லையும் எப்படி ஒரு சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் ஒரு ஜாப்ல போய் என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணுற போகிறாங்களோ அதே மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல பிடெக் ஐடி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் போய் ஒர்க் பண்ண கேடணும். சரி, இப்போ வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். சரி, இது எல்லாமே பண்ணிட்டோம், படிக்கிற ஸ்கோப் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஓரளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஆசை வந்திருக்கும். சரி, நம்ம இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலத்துக்குள்ள நுழைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்ஜினியரிங் காலத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது, எங்கே போய் கேட்கறது, எங்கே போய் அப்ரோச் பண்ணுறது, என்ன அப்படின்றதுலாம் டவுட் வரும். சரியா, இப்போதைக்குள்ள சுச்சுவேஷன் என்ன அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு டுவெல்த் ரிசல்ட்ஸ் இன்னும் பப்ளிஷ் பண்ணலை. சரி, அதனால் டுவெல்த் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டில் இருந்து ஒரு சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது கவுன்சிலிங் கிளாஸஸ் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ், இங்கே நான் 2020 சொல்லி ஒரு ஸ்லைடு வச்சிருக்கிறேன், இது போன வருஷத்துல ஸ்லைடு, 2021 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் வந்து பேப்பர் ஆட் எல்லாமே வரும். அதில் நம்ம வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா ஹவு யூ ஹேவ் டு அப்பியர் ஃபார் தி கவுன்சிலிங் அப்படிங்கிறத நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு போன வருஷத்துக்குள்ள அட்மிஷன் ப்ராசஸ் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதில் நீ கொஞ்சம் வெல் வருஷத்தாக வந்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த வருஷத்துக்குள்ள அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? சரி, ஸோ இப்போதைக்கு டுவெல்த் ரிசல்ட்ஸ் வரணும். டுவெல்த் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆன கொஞ்ச நாளில் டோட்ல இருந்து, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி, அதை நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்களா டோட் கவுன்சிலிங்களா சொல்லிட்டு ஒரு சின்னதாக அந்த வார்த்தைகளும் வித்தியாசம் வரும். முந்தைய அண்ணா யூனிவர்சிட்டிக்காரங்க அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு பக்கத்தில் ஆஃபீஸில் டோட்ன்னு இருக்கு, டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லிட்டு அவங்க வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க ப்ராசஸ் நடத்தி முடிச்சு செலெக்ஷன் லிஸ்ட்டை அண்ணா யூனிவர்சிட்டிக்கிட்ட கொடுத்துடுவாங்க. ஓகே, ஸோ அதனால் இட்ஸ் கண்டக்டட் பை தி டோட். இப்போ போன வருஷத்துக்குள்ள இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸை பற்றி பார்ப்போம். சரி, இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு வந்து அவங்க பேப்பரில் ஆட் போட்டதுக்கப்புறம் அவசரமாகப்பட்டு நம்ம உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், உடனே கவுன்சிலிங் அப்பேர் பண்ணணும், சீட் எடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரிலாம் அவசரப்படணும்னு பட்டுக்கிடலாம். பட் அவங்க வந்து நல்ல ஒரு ஸ்பேன் கொடுப்பாங்க, ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, நம்ம சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு, கவுன்சிலிங் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேன் கொடுப்பாங்க. அதனால் நம்ம நிதானமாக அந்த ப்ராசஸை பண்ணிக்கிட்டால் போதுமானது. நம்ம கவுன்சிலிங் பண்ணுறதுலேருந்து என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்ட்ல சொல்லியிருக்கேன், இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். இதில் டேட் போட்டிருக்கிறது வந்து நான் போன வருஷத்துக்குள்ள அட்மிஷன்ஸ் உள்ள டேட்டை நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு எதுக்காக அந்த டேட்டை போட்டிருக்கேன் அப்படின்னாச்சுன்னா, உதாரணத்துக்கு இப்போ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கலாம், 15/7 ஆரம்பிச்சு 16/8 நல்ல ஒரு 1 month கேப் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அவசரப்படணும், டென்ஷன் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதேமாதிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல மோரலாக ஒரு 20 days டைம் இருக்குது. ஸோ டோன்ட் பேனிக், அதுக்காக தான் இந்த வார்த்தைகள் சொல்கிறேன். சரியா? சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னாச்சுன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் உங்கள் பேர், உங்கள் மொபைல் நம்பர், ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய மெயில் ஐடி, இதே மூலம் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த ப்ராசஸ் பார்க்குறோம். ஸோ இதான் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். உங்கள் நேமு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், எக்ஸாமினேஷன் குவாலிஃபிகேஷன், பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லுவோம், பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது வந்து உங்கள் மெயில் ஐடியோட பாஸ்வேர்ட் செட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த இன்ஜினியரிங் அட்மிஷனுக்குள்ளே நுழையிறதுக்கு உள்ள பாஸ்வேர்ட் இருக்கலாம், அந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணால் இட்ஸ் சஃபிஷியன்ட். ஸோ பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. முடித்ததுக்கப்புறம் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடிபியும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இன்ஜினியரிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிட்டு. சரியா? இதுக்கப்புறம் அடுத்த நம்மளுடைய டீட்டெயில்ஸ், நம்ம எங்கே படித்தோம், நம்ம என்ன கேஸ்ட், நம்ம அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி என்ட்ரி கொடுக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அது கேட்கும். மொத்தம் ஒரு
எட்டு ஸ்டேஜஸ் வரும். அந்த ஸ்டேஜஸ் வந்து பார்த்துக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து ஸ்காலர்ஷிப் செக்ஷன், ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, அடுத்து ப்ரீவியூ பேமெண்ட், இந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் வரும். வரிசை பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து, அதில் திருப்பி நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னு அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு என்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். சரியா, இந்த அப்ளிகேஷன் நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி கரஸ்பாண்டன்ஸ் எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷன் நம்பர், உங்கள் மெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் பாஸ்வேர்ட், இதுதான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா, உங்கள் பேர், பேரண்ட் நேமு, உங்கள் அட்ரஸ், சிம்பிளாக தான் இருக்குண்ணா, உங்கள் அட்ரஸ், நேஷனாலிட்டி, என்ன எலிஜிபிலிட்டி, உங்கள் கம்யூனிட்டி, கேஸ்ட்டு. இந்த கம்யூனிட்டி கேஸ்ட் எல்லாமே வந்து உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பீங்களா, அதில் இருக்கும். அதை பார்த்து ஃபில் பண்ணிட வேண்டியது. அடுத்து அட்ரஸ், ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். அது ஆப்ஷனல்னா, உங்கள் ஆதார் கார்டு நம்பரை ஆப்ஷனலாக என்டர் பண்ணிக்கலாம். சப்போஸ் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஆதார் கார்டு நம்பரை ஃபஸ்ட் டைமே என்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேன்னா மேபி ஃபஸ்ட் டைம் வேணால் என்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட் கிராஜுவேட், எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப்ஸ், இவங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து ஆதார் கார்டு வந்து ஃபஸ்ட்டே என்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே கொடுத்து சேவ் பண்ணிட்டு போயிட்டுங்க அப்படின்னாச்சுன்னா, அடுத்த ஸ்டேஜ் வரும். இதில் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பிளான் இருக்கீங்களா, டிவிஷனல், நேஷனல் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதில் கொடுக்கணும். சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் ஸ்கூலுக்கு விளையாண்டுருக்கிறேன், ஸ்கூலில் விளையாண்டுருக்கேன், அதனால் நான் எனக்கு இந்த கேட்டகரியில் வரணும் அப்படின்லாம் கேட்கத்தோம். அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துக்கிட மாட்டாங்க. யூ ஷுட் ரெப்ரசன்ட்ஸ் தி டிவிஷனல் ஸ்டேட் ஆர் டிஸ்ட்ரிக்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிடுவாங்க. அவங்க அந்த சர்டிஃபிகேட்ஸ் தான் அந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்குள்ள சர்டிஃபிகேட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸ்கூலில் விளையாண்டதுக்கெல்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஹவுஸில் விளையாண்டதுக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. சரி, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்களா இல்லையா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருக்கீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அங்கே என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது வந்து டிஎஃப்சி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐகான். ஸோ இந்த டிஎஃப்சி சென்டரையும் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த டிஎஃப்சி சென்டர் அப்படிங்கிறது என்னன்னா, இதில் நீங்கள் மார்க் எல்லாமே என்ட்ரு பண்ணி உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவீங்க, எல்லாமே சாஃப்ட் காப்பி தான் அப்லோட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸோட ஒரிஜினாலிட்டியை செக் பண்ணுறதுக்கு 2 இயர்ஸ் பேக் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு நியர்பை இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இல்லைன்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் இல்லைன்னா யூனிவர்சிட்டி காலேஜஸ் இதில் ஏதாவது ஒரு காலேஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து உங்களை கூப்பிட்டு உங்கள் சர்டிஃபிகேட்ஸை கொண்டு வர சொல்லி, அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட், ஒரிஜினல் தானா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணுறதுக்காக இந்த டிஎஃப்சி சென்டர் ஃபார் சர்டிஃபிகேட்ன்றலாம், அதில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தூத்துக்குடியில் இருந்துக்கிட்டு எனக்கு கோயம்புத்தூர் காலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா நீங்கள் அப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுறது நீங்கள் கோயம்புத்தூர் போகிற மாதிரி வந்துடும். சரி, அதனால் இந்த டிஎஃப்சி அப்படிங்கிறது வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணக்கூடியது, அது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ன இன்ஸ்டியூட் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர்லாம் வந்து என்னென்னா, இந்த கொரோனா பீரியட் வந்ததுனால நம்மளை டிஎஃப்சிக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்க கொண்டு வரல. நமக்கு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்ததுக்கப்புறம் இன்ஸ்டியூட்லேயே வந்து அந்த டிஎஃப்சிக்கு அனுப்புறது, சர்டிஃபிகேட் ஒரிஜினாலிட்டி செக் பண்ணுறது எல்லாமே வச்சுக்கிட்டாங்க. இந்த வருஷம் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியல, பட் நீங்கள் டிஎஃப்சிக்கு ஃபில் பண்ணுறது வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லொக்காலிட்டியில் ஃபில் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரி, இதை கொடுத்து சேவ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் கேட்போம். இதில் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா முதலே ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இல்லையாங்கிறது ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிஎம்எஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக இதில் எஸ்ஆர்ஓ அப்படிங்கிறது மார்க் பண்ணணும். சப்போஸ் இதில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம், அதனால் இதை கொஞ்சம் கேர் எடுத்து இந்த பேஜை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் ஸ்கூல் ஆஃப் இன்ஃபர்மேஷன், நீங்கள் படித்த ஸ்கூலை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்போம், அதை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து அகாடமிக் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்போம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். சரியா, இதில் வந்து நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு டீவியேஷன்ஸ் தப்பு இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேமெண்ட் கேம்வேக்கு போகும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து, எவ்வளோ ஃபீஸ் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க, அதிலே வந்திருக்கும். சரியா, அந்த ஃபீஸை வந்து த்ரூ நெட் பேங்கிங் வந்து இல்லைன்னா த்ரூ அதில் கொடுத்துருப்பாங்க. எனி கேட் பேமெண்ட் கேட்வேன்னு கொடுத்துருக்காங்களா, இதில் ஏதாவது ஒரு
பேமெண்ட் கேட்வே செலக்ட் பண்ணி நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு இல்லைன்னா ஜிபே இல்லை அதில் என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்களோ உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த பேமெண்ட் வந்து பண்ணிக்கணும். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த ரிப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக கையில் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் அகெயின் திருப்பி நீங்கள் காலத்துக்குள்ளே சேரும்போது இந்த ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கேட்பாங்க. சரியா? சரி, இது எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சாது. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த ஒரு டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அதனால் நீங்கள் டிசி, 10th மார்க்ஷீட், 12th மார்க்ஷீட், ஹால் டிக்கெட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், இன்கம் சர்டிஃபிகேட்ஸ் வந்து சில டைம் கேட்பாங்க. ஏன்னா உங்கள் பேரண்ட்டோட இன்கம் வந்து லெஸ் தேன் 2 lakhs, 5 lakhs குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிலிட்டியாக வருவீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த இன்கம் ஆஃப் தி பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் விட சாஃப்ட் காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. வழக்கமாக சாஃப்ட் காப்பி வந்து நம்ம ஃபோட்டோவில் மொபைலில் ஸ்கேன் பண்ணி எடுத்து வைக்கும்போது எம்பி சைஸ்லாம் ரொம்ப கூட வந்துடும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து அது எம்பி சைஸ் வந்து கரெக்டாக உங்களுக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? எம்பி சைஸ் உள்ள இருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ்லேயே அடுத்த 2-3 ஸ்டேஜஸ் வரும். என்னென்னா பேமெண்ட் பண்ணுறீங்களா, பேமெண்ட் பண்ணும்போது SC ST இருந்ததுன்னா 1000 rupees பே பண்ண வேண்டியிருக்கும். அதர் கேட்டகரிஸ் ஜென்ரல் கேட்டகரிஸ் BC இருக்கிறவங்களுக்கு 5000 rupees பே பண்ண வேண்டியது. இது கவுன்சிலிங்கில் பண்ணுறதுக்கு. ஸோ இதை பே பண்ணி தான் நம்ம கவுன்சிலிங்கில் அப்பேர் ஆகும். அதை சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, எனக்கு எந்த காலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணுறது, எந்த காலேஜ் என்ன கோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணுறது. இந்த 5000 rupees பே பண்ணுறீங்களா, இந்த ரூபாயை வந்து நீங்கள் காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் ஃபீஸ் கட்டுறீங்களா, அப்போ இந்த ரூபாயை வந்து அவங்க சப்ரைட் பண்ணிடுவாங்க, மைனஸ் பண்ணி வச்சுருவாங்க. சரியா? டிடெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஓகே, அதனால் இந்த 5000 கட்டுறது வந்து உங்கள் ஆக்சுவல் ஃபீஸ் கட்டும்போது அதெல்லாம் வரவு வச்சப்படும். அதுக்கடுத்தது சாய்ஸ் ஃபில்லிங்ஸ் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 50 என்ட்ரிஸ் இருக்கும். சரியா? 50 காலேஜஸ் கோர்சஸ் வந்து நீங்கள் அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கிடலாம். உங்களுடைய ரேங்கிங்க்கு பொறுத்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் வேணா செகண்ட் சாய்ஸாக அப்படிங்கிறது உங்களோட ரேங்க் பொறுத்து உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து கிடைக்கும். அந்த அலாட்மெண்ட்டை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணலாம் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிக்கிடலாம். மோஸ்ட்லி ரிஜெக்ட் பண்ண மாட்டோம், நம்ம அக்செப்ட் பண்ணிடுவோம். அக்செப்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 days கழிச்சதுக்கப்புறம் அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு 2 days கொடுப்பாங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு 3 days கொடுப்பாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து அது நம்ம அக்செப்டன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு 2 days டைம் இருக்கும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 2 days டைம் இருக்கும். அதனால் எதுவுமே பேனிக் ஆகாமல் நல்லா பொறுமையாக உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரியா? சரி, இப்போ காலேஜஸ் எல்லாமே ப்ராசஸில் ஓகே. இப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது காலேஜஸை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். அப்படிதானே? காலேஜஸ் கோர்சஸ் வந்து ஃபில் பண்ணணும். எப்படி ஒரு காலேஜ் கோர்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9 கீ ஃபேக்டர்ஸ் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெதர் தட் இன்ஸ்டியூட் இஸ் அக்ரிடேட்டர் ஆர் நாட் அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது NBA அக்ரிடேஷன்ஸ் வாங்கியிருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த இன்ஸ்டியூட் வந்து ஒரு சர்டிஃபைடு இன்ஸ்டியூஷனாக அப்படின்னு பாருங்கள். நார்மலாக எல்லோரும் ISO வாங்கியிருப்பாங்க. இது போக சில சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அவங்க வந்து இந்த TCS, இன்ஃபோசிஸ் இவங்களாம் இருக்காங்களா, இவங்கெல்லாம் வந்து சில இன்ஸ்டியூட்ஸ் வந்து சர்டிஃபைட் பண்ணுவாங்க நல்ல இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சர்டிஃபைட் இன்ஸ்டியூஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டியூஷனில் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா ஓகே. அடுத்தது பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் உள்ள காலேஜாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ், ஸோ ஹவு ஓல்ட் த இன்ஸ்டியூட்டிஸ், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், எக்ஸ்ட்ரா கிளர் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்களா, பிசைட் தி சிலபஸ் நல்ல ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் சொல்லிக் கொடுக்குறது, ஆப்ஸ் சொல்லிக் கொடுக்குறது, இல்லைனா ஏதாவது சர்டிஃபைட் கோர்ஸ் நம்மளுக்கு நடத்துறது, இந்த மாதிரி ஏதாவது நடத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எக்ஸ்ட்ரா கிளர் ஆக்டிவிட்டீஸ், அடுத்தது மோட்டிவேஷனல் ஆக்டிவிட்டீஸ், நம்ம உள்ளே போய் படிக்கிறோம், நம்ம படிக்கிறவங்க நம்மளுக்கு வந்து ஏதாவது அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஏதாவது ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்களா, அதர் தென் ஸ்காலர்ஷிப் ஏதாவது ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அடுத்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எப்படி இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வியூ பண்ணி வச்சுக்கிட்டு யூ டு செலக்ட் ஏ பர்டிகுலர் காலேஜ். ஒன்று இன்னொன்று, இந்த காலேஜை செலக்ட் பண்ணும்போது அது ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்ன அப்படின்னாச்சுன்னா ஒரே பேர்லேயே வந்து நிறைய காலேஜஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸ்னு எடுத்துக்கணுமே, ஒரு எக்ஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, எக்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், எக்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸ்ரீ எக்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இப்படி இது நம்மளே ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி காலேஜஸ்லாம் இருக்கும். அதனால் பெட்டர் அந்த காலேஜை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கோடு உண்டு. உதாரணத்துக்கு இப்போ சிவஞ்சேந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னாச்சுன்னா 4954 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு.
இதே மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு கோட் இருக்கும். அந்த கோடை வச்சுக்கிட்டு அந்த பர்டிகுலர் காலேஜ் வந்து செலக்ட் பண்ற மாதிரி பார்த்துச்சுக்கோம். ஸோ ஒவ்வொரு காலேஜும் ஒரு யூனிக்கா ஒரு கோட் இருக்கும், அதுல எனக்கு கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள ஒரு கோட் இருக்கலாம், அந்த கோடை வச்சுக்கிட்டு யூ டு செலக்ட். சரிண்ணா, இதெல்லாம் கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம், அந்த கவுன்சிலிங் கோடை பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஒரு சஜஷன்ஸ் என்ன அப்படின்னாச்சுன்னா, யூ பெட்டர் கோ டு தி, நான் 4 வருஷம் ஒரு இன்ஸ்டியூட்ல போய் படிக்க போறோம், ஸோ யூ பெட்டர் கோ டு தட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் லுக் ஃபார் தி என்விரான்மெண்ட், ஃபெசிலிட்டிஸ், ஃபேக்கல்டி இன்ட்ராக்ஷன்ஸ், இதெல்லாமே பண்ணிட்டு அது எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரா இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த காலேஜில் போய் சேர்றதுக்குள்ள ஒரு வழியை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நான் 4 வருஷம் நம்ம போய் படிக்க போறோம், ஸோ தெரியாமல் யாரோ சொல்லி அவங்க சொல்லி இவங்க சொல்லி அப்படி சேரணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கோ த்ரூ தி காலேஜ், அங்கே காலேஜில் போங்க, ஒரு நாள் போங்க. இப்போ இந்த கொரோனா பிரியில் போக முடியுமா அப்படின்லாம் உங்களுக்கு தோணும், பட் இதில் வழி இல்லை, இல்லை டிரான்ஸ்போர்டேஷன் ஓகே இருக்குது. ஜஸ்ட் கோ டு வியூ தி காலேஜ், கோர்சஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. சரியா? சரி, இப்போ சிவஜேதனா காலேஜஸ் பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன். சரியா? ஒரு 5 மினிட்ஸ்ல சிவஜேதனா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து இட்ஸ் அப்ரூவ்ட் பை ஏசிடி அண்ட் அக்ரீட்டட் பை என்பிஏ, சிஎஸ்சி அண்ட் ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட். இட்ஸ் அக்ரீட்டட் பை, சர்டிஃபைட் பை இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ், டிசிஎஸ் சென்னை. இட்ஸ் ஆல்சோ ஐஎஸ்ஓ 9001:2015 சர்டிஃபைட். ஆக்சுவலி சிவஜேதனா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 1995 பை பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் to impact technical education for the rural people. So, கிராமப்புற மக்களுக்கு வந்து பொறியியல் கல்லூரியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட கிராமப்புற எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் திருச்செந்தூரில் வந்து இந்த கல்லூரியை வந்து நிறுவினார். ஸோ ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, இட்ஸ் ஹேவிங், அவர் காலேஜ் இஸ் ஹேவிங் குட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். இப்போ முக்கியமாக ஒரு ஆதாரம் என்னாச்சுன்னா, நீர் ஆதாரம். ஓகே, அவர் காலேஜ் இஸ் ஹேவிங் ரிவர்ஸ் ஆஸ்மோஸ் பிளான்ட், ஆர்ஓ பிளான்ட் இருக்கு, ஒரு 3000 லிட்டர்ஸ் பெர் அவருக்கு வந்து ஆர்ஓ பிளான்ட் வச்சிருக்கோம். ஓகே, ஸோ என்டையர் கேம்பஸ் இஸ் ஆர்ஓ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. கேம்பஸ் காலேஜாக இருக்கட்டும், கேன்டீன் ஆர் ஹாஸ்டல்ஸ், எல்லா இடத்துலையுமே வந்து ஆர்ஓ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இது போக ஒரு ஜென்செட்டு, ஜென்ரேட்டர் செட்டப்னு சொல்கிறோம்னா, ஜென்செட் பேக்கப் கொடுக்குறதுக்கு, அது மட்டும் ஒரு 750 kV ஜென்ரேட்டர் செட் வச்சிருக்கிறோம். என்டையர் கேம்பஸ் இஸ் எனேபிள்டு த்ரூ ஐடி எனேபிள் பண்ணியிருக்கோம். என்டையர் கேம்பஸ் இஸ் எனேபிள் த்ரூ இஆர்பி. அடுத்து அவர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர்விங் அகாடமிக் கொலபரேஷன்ஸ் வித் 6 ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ். இது போக யூனிக்காக வந்து இங்கிலீஷ் லேப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறோம், மேக்ஸ் லேபரேட்டரி ஒன்று வச்சுருக்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸோட கிராமப்புறத்துலேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கிலீஷ் லேபரேட்டரி அப்படிங்கிறதும் யூனிக் ஃபீச்சர்ஸாக வச்சுருக்கோம். அடுத்தது என்டையர் கேம்பஸ் வந்து ஐடி எனபிள்னு சொல்லிட்டோம்னா, சரி அதுக்கு நெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு 150 MBPS லீஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வாங்கி வச்சிருக்கிறோம். என்டையர் கேம்பஸ்மே வந்து வைஃபை ஃபெசிலிட்டிஸோட இருக்குது. ஜஸ்ட் ஒரு கேம்பஸ் குள்ள வந்து ஜஸ்ட் ஒரு வைஃபை எனேபிள் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, யூ வில் பி கனெக்டட் டு தி இன்டர்நெட். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்என்டி ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஒரு 43 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து சோஃபா கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த டிஎன்எஸ்டி கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து, ஐஇ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ்ல இருந்து, IEEE இவங்கெல்லாம் இருந்து ஃபண்டட் வாங்கி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அது ஒரு பெரிய கிரெடிட் மாதிரி. இது போக மேஜர் ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் 90 lakhs வந்து ஃபேக்கல்ட்டியை வந்து அக்கர் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் ஏஇசிடி வந்து ஒரு அரௌண்ட் 50 lakhsக்கு வந்து எங்கள் காலேஜோட லேப்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஃபண்டட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்புறம் நல்லா இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது போக காலேஜில் உள்ள நிறைய சாப்டர்ஸ் வந்து அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கிறாங்க. பெஸ்ட் என்எஸ்எஸ் யூனிட்ஸ் அவார்ட்ஸ், நிறைய சாப்டர்ஸ் வந்து அவார்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கேப் என்ட்ரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக், வி ஆர் ஹேவிங் செப்பரேட் பிளாக்ஸ் ஃபார் IEEE department, IT department, mechanical department, civil department, and separate hostels for girls and boys. Boys ku mattum rendu hostels vechirukrom. State of the art canteen facilities vechirukrom. Transport facilities, more than 20 buses ply from various
ஒரு நியர்லி டூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கவர் பண்ணுறோம் அண்ட் செப்பரேட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் சரி இது போக மோட்டிவேஷனல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வே ஆர் கிவிங் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட கரிக்குலத்தை முடிச்சுட்டு வெளியே வரும்போது பெஸ்ட் அவுட் கோயிங் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டு மெடல் வந்து இஷ்யூ பண்ணுறோம் இது போக யூனிவர்சிட்டியில் டாப்பர்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுத்து வி ஆர் என்கரேஜிங் அதே மாதிரி யூனிவர்சிட்டியில் டாப்பர்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கும் அவார்ட்ஸ் கொடுத்து வி ஆர் என்கரேஜிங் இது போக உள்ளே வந்து படித்ததுக்கப்புறம் செமஸ்டரில் யாராட்டும் டாப்பராக வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வேவர் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் பை பத்மஸ்ரீ டாக்டர் சிங்கியாஜினா மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு டியூஸ் ஃபீ கன்செக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இது போக ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் இங்கே காலத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாராட்டும் நேஷனல் லெவல் ஸ்டேட் லெவல் ரெப்ரசன்ட் பண்ணாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிஸ் ரெப்ரசன்ட் பண்ணாங்க அப்படின்னா வி ஆர் கிவிங் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் அவார்ட்ஸ் கொடுக்குறோம் எப்படி மோட்டிவேஷனல் ஆக்டிவிட்டிஸில் வந்து நல்லா இன்வால்வ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது எல்லாமே வந்து அவர் மேனேஜ்மெண்ட் ஹஸ் பீன் giving these awards and cash prizes for the benefit of the students and for the motivating the students activities idu poga slow learning pandravangalukku thaniya coaching classes nadatharom bright students ku gate coaching classes abingiradha nadathikittu so this is all the small recap about the Sivanethana College of Engineering placement training vandu kuduthittu irukom placement training paatham abinadha ஆப்டிவ் ட்ரைனிங் டெக்னிக்கல் ட்ரைனிங் சீல் ட்ரைனிங் இவ்வளோ டீம்ஸ் கூட நாங்கள் டைப் பண்ண வச்சு இவ்வளோ ட்ரைனிங்ஸ் வந்து வி ஆர் கிவிங் அடுத்து எங்களுடைய பிளேஸ்மெண்ட் செல் வந்து இட்ஸ் ஆக்சுவலி இன்வால்விங் ஸோ அவங்க வந்து ரெகுலராக வந்து ஹெச்ஆர் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோம் ஸோ ஒவ்வொரு வருஷமும் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சிஇஓஸ் அவங்களுடைய சிஇஓஸ் ஹெட்ஸ் அவங்கள கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி வாட் இஸ் தி கரண்ட் நீட்ஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியோட இப்போ கரண்ட் ட்ரெண்ட் என்ன வாட் தேர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு இன்ட்ராக்ட் பண்ண வச்சு அவங்க ஐடியாஸை ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்பார்ட் பண்ணுறோம் அது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பீன் டெவலப்பிங் தேர் ஸ்கில்ஸ் ஸோ தட் தேர் வில் பி ஃபெசிலிட்டிஸ் ஃபார் த பிளேஸ்மெண்ட் ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கம்பெனிஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஸோ சிடிஎஸ் விப்ரோ டிசிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே போனோம் நிறைய இன்ஸ்டியூட் கம்பெனிஸ் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி திஸ் இஸ் அவர் கவுன்சிலிங் கோட் 4954 அண்ட் எனி குவரிஸ் ரிகார்டிங் தி சிவந்தேத்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் யூ கேன் ஃப்ரீ டு பாஸ் சரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் தர இதில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா யூ கேன் ஃபீல் டு ஆஸ் சரி இப்போ சேட் பாக்ஸில் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதில் வந்து டெல் அபவுட் கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரியா ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு படிக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா ஸோ அண்ணாமலை ஸ்ட்ரீட்ல வந்து கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதில் வந்து தே ஹேவிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் தேர் ஹேவிங் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கல்டி ஆஃப் டெக்னாலஜிக்கல் வச்சிருக்காங்க நான் உங்களுக்கு சொல்லும் போது செக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொன்னோம்னா காரைக்குடியில் இருக்கக்கூடியது ஸோ அவங்க வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங்ல வந்து கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே இது போக பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பற்றி ஒரு டவுட்ஸ் கேட்டிருக்கிறீங்க பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய காலேஜஸ் வந்து ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கம்யூனிகேஷன் அந்த கேட்டகரிக்குள்ள வந்துகிட்டு இருக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் இதை படிக்கிறதுக்கும் நம்ம டிஎன்இஏ கவுன்சிலிங் இருக்கலாம் அந்த ப்ராசஸ் தான் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் இட்ஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ் இதுக்குள்ள நம்ம அட்மிட் ஆகி இந்த கோர்சஸ் எல்லாமே நம்ம படிச்சுக்கிடலாம் அடுத்தது கட் ஆஃப் மார்க்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு ஸ்லைடில் போட்டிருந்தேன்
கட்ஆஃப் மார்க்ஸ் வந்து மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணு மார்க்ஸையும் பேஸ் பண்ணி யூ டு ஃபைண்ட் அவுட் யுவர் கட்ஆஃப் மேக்ஸ் மார்க்கை 100 அப்படியே வச்சுக்கோங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கை 50 கன்வெர்ட் பண்ணி மொத்தமாக டோட்டலாக 200 எவ்வளோ வருது அப்படிங்கிற பாருங்க தட் இஸ் யுவர் கட் ஆஃப் மார்க்ஸ் அது வந்து 200 இருக்கும் ஓகே இப்போ அந்த 200 வந்த மார்க் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 200 ஒரு 180 வருதுன்னு வச்சுக்கிடுவோம் 200 ஒரு 180 அப்போ நீங்கள் வந்து 90% வச்சிருக்கீங்க ஸோ யுவர் எலிஜிபிலிட்டி ஃபார் தியர் இன்ஜினியரிங் அட்மிஷன் அதுக்காக அந்த இந்த சைடில் வந்து எலிஜிபிலிட்டி அட்மிஷன் எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா வந்து 45% 90% சொல்றது கிரைட்டேரியா சரியா ஸோ இந்த பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டாலே போதும் யூ கேன் என்டர் இன் டு தி அனாலிஸ்டி ஆஃப் ரிலேட்டட் காலேஜஸ் அடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பிஇ ஆட்டோமொபைல் ஆர் பிடெக் ஆட்டோமொபைல் விச் ஒன் இஸ் பெஸ்ட் ஸோ இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கலாம் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்குள்ள வரக்கூடியதுல வந்து அவங்களுடைய கரிக்குலம்ல வந்து பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க சரியா அண்ணாஸ்ட் அஃபிலேட் காலேஜ்ல நம்ம படித்தோம் அப்படின்னாச்சுன்னா அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்ஸ் வந்து பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கொடுப்பாங்க சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இல்லை வந்து பிடெக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ஸ் கொடுக்கலாம் சரியா அதனால பிஇ ஆட்டோமொபைலா பிடெக் ஆட்டோமொபைலா அப்படின்னாச்சுன்னா தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் இன் இட் ஒன்லி இது டிகிரி மட்டும்தான் வேற மாதிரி இருக்கும் கொடுக்கக்கூடிய பிஇ பிடெக்ங்கிற மட்டும் தான் வித்தியாசமா இருக்குமே தவிர மற்றபடி கரிக்குலம் எல்லாமே வந்து ஒரே மாதிரி கரிக்குலமா தான் இருந்துகிட்டு இருக்கும் ஸோ அதனால பிஇ ஆட்டோமொபைல் ஆர் பிடெக் ஆட்டோமொபைல் போத் ஆர் சேம் பட் அன்னஸ்டி நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதில் வந்து பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சரி வெனி க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் ஆர் ஃபோன் நம்பர் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி குரீஸ் கேட்டுக்கோங்க ஆர் ஜஸ்ட் மேக் எ மெயில் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிக்கோங்க யுவர் குரீஸ் வில் பி ஆன்சர் any questions further questions okay thank you students for your patience listening பொறியியல் சார்ந்த கருத்துக்களை மற்றும் சந்தேகங்களை அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய முறையில் நம்முடன் பகிர்ந்து கொண்ட பேராசிரியர் முனைவர் எஸ் சிவனந்த பெருமாள் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் துறை தலைவர் டாக்டர் சுமந்தி ஆதித்யநாத் பொறியியல் கல்லூரி அவர்களுக்கு நன்றி பொறியியல் சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதேனும் இருக்குமாயின் 9444-5330 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் வெபினார் செல் 2020@gmail.com என்ற மின்னஞ்சல் வழியாகவும் உங்கள் கேள்விகளை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கான பதில்களை துறை சார்ந்த வல்லுநர்கள் பதிவு செய்வார்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் கல்லூரி சார்ந்த சந்தேகங்கள் ஏதாவது இருக்குமாயின் கல்லூரி அலுவலக தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் நிகழ்ச்சியின் இரண்டாம் பகுதியாக கலை மற்றும் அறிவியல் துறை கலை மற்றும் அறிவியல் துறை சார்ந்த பல கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள பேராசிரியர் முனைவர் கு கதிரேசன் தமிழ்துறை தலைவர்
ஆதித்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்செந்தூர் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் நம்பர் ஒன் தமிழ் நாளிதழ் தினத்தந்தியும் திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்வி அறநிலையங்களும் இணைந்து நடத்துகின்ற மாணவர்களின் மேற்படிப்புக்கான வழிகாட்டும் இணையவழி கருத்தரங்கத்தின் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நிறுவனங்களினுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தலைவர் அவர்களுக்கும் ஆதித்தனார் கல்வி நிறுவனங்களின் மதிப்பிற்குரிய மேலாளர் மற்றும் மரியாதைக்குரிய செயலாளர் அவர்களுக்கும் இந்த இணையவழி கருத்தரங்கத்தினுடைய அமைப்பாளர் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் ஆதித்தனார் கல்லூரி முதல்வர் மற்றும் செயலர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை மாணவர்கள் பெற்றோர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் இந்த இனிய வேளையில் வணக்கத்தினையும் இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றியினையும் உரித்தாக்கி கொண்டு கலை அறிவியல் படிப்புகள் பற்றிய செய்திகளை உங்களிடையே எடுத்துரைக்க விளைகின்றேன். கலை அறிவியல் படிப்புகள் என்று பார்க்கின்ற பொழுது பள்ளி படிப்புகளுக்காக பள்ளிக்கல்வித்துறை பாடத்திட்டங்களை வகுத்து அதற்கான தேர்வினை நடத்தி சான்றிதழ் வழங்கி வருகிறது. அதுபோல உயர்கல்வி என்று வருகிற போது அரசு உயர்கல்விக்கென பல்வேறு வகையான பல்கலைக்கழகங்களை
உருவாக்கி அந்த பல்கலைக்கழகங்களுக்கு தன்னாட்சி அதிகாரத்தை கொடுத்து அதன் மூலமாக பல்வேறு துறைகளுக்கும் பாடத்திட்டங்களை உருவாக்கி தேர்வினை நடத்தி பட்டங்களை வழங்கி வருகின்றன. அந்த பல்கலைக்கழகங்கள் மாநில அளவிலான எல்லைக்குட்பட்ட பல்கலைக்கழகங்கள், மத்திய பல்கலைக்கழகங்கள், தன்னாட்சி பெற்ற நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் என மூன்று வகையான பல்கலைக்கழகங்கள் நம்முடைய தமிழகத்திலே அமைந்திருக்கின்றன. பிளஸ் டூ படித்தபின் மாணவர்கள் என்ன படிப்பினை நாம் மேற்கொள்ளலாம் என்று எண்ணுகிற போது பலர் பொறியியல் படிக்க விரும்பலாம், பலர் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று எண்ணலாம், பலர் சட்டம் படிக்க வேண்டும் முயற்சி செய்யலாம், பலர் வேளாண்மை படிக்க வேண்டும் என்று கருதலாம், பலர் மீன்வளம் மற்றும் கடல்சார் படிப்புகளை படிக்க வேண்டும் என்று முயற்சிக்கலாம், பலர் தொழில்நுட்பம் பயில வேண்டும் என்று முயற்சிக்கலாம், இன்னும் பலர் இன்னும் சொல்ல போனால் கலை அறிவியல் படிப்புகளை படிப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் விருப்பத்தை தெரிவித்து அதற்கான முயற்சியினை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலே நாம் பார்க்கின்றோம். அரசு ஒவ்வொரு துறை பாடத்திற்கும் என்று ஒரு தனித்தனி பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அதன் மூலம் பாடத்திட்டத்தை உருவாக்கி தேர்வு நடத்தி பட்டத்தை வழங்கி வருகிறது. பொறியியல் படிப்புக்காக அண்ணா பல்கலைக்கழகம், மருத்துவ படிப்புக்காக டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், சட்ட படிப்புக்கென டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், வேளாண்மை படிப்புக்கென தமிழ்நாடு அரசு வேளாண்மை பல்கலைக்கழகம், கால்நடை படிப்புக்கென கால்நடை மற்றும் விலங்கின அறிவியல் பல்கலைக்கழகம், கல்வியியல் பாடத்திற்கு கல்வியியல் பல்கலைக்கழகம், உடற்கல்வியியல் பாடத்திற்கு உடற்கல்வியியல் பல்கலைக்கழகம், மீன்வளம் மற்றும் கடல்சார் அறிவியல் பல்கலைக்கழகம், தொழில்நுட்ப பயிற்சிக்காக பல்வேறு வகையான தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனங்கள், இன்னும் தமிழ் மொழி கலை பண்பாடு பற்றி படித்து பட்டம் பெறுவதற்காக தஞ்சையிலே தமிழ் பல்கலைக்கழகம், பெண்கள் படிப்பதற்கென பெண்கள் பற்றிய ஆய்வுக்காக கொடைக்கானலிலே பெண்கள் பற்றி அதாவது அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம், இதுபோல பல்வேறு பல்கலைக்கழகங்களை உருவாக்கிய அரசு கலை அறிவியல் படிப்புக்காக பல்வேறு பல்கலைக்கழகங்களை உருவாக்கி வைத்திருக்கிறது. அந்தந்த பகுதியிலே படிக்கின்ற மாணவர்களுக்காக அந்தந்த பகுதியில் பல்கலைக்கழகங்களை அமைத்து ஏறத்தாழ தமிழ்நாட்டிலே 9 பல்கலைக்கழகங்கள் இந்த பணியினை செய்து வருகின்றன. அவை அந்தந்த பகுதி மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தை உருவாக்கி தேர்வினை நடத்தி பட்டங்கள் வழங்கி வருவதோடு மேற்படிப்புக்கான வழிகாட்டி நெறிமுறைகளையும் அவர் வழங்கி வருகிறது. சென்னை பகுதியிலே சென்னை பல்கலைக்கழகம், வேலூரிலே திருவள்ளுவர் பல்கலைக்கழகம், கோவையிலே பாரதியார் பல்கலைக்கழகம், சேலத்திலே பெரியார் பல்கலைக்கழகம், சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகம், காரைக்குடியில் அழகப்பா பல்கலைக்கழகம், திருச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம், மதுரையில் காமராசர் பல்கலைக்கழகம், திருநெல்வேலியில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் என்று கலை அறிவியல் துறைக்காக பல்வேறு பல்கலைக்கழகங்களை உருவாக்கி உயர்கல்வியினை வழங்கி வருகிறது. அதோடு மத்திய பல்கலைக்கழகங்களாக திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம், இந்திய மீன்வளம் மற்றும் கடல்சார் ஆய்வு மையம், திண்டுக்கல்லில் காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழகம் என்று மத்திய பல்கலைக்கழகங்களும் செயல்பட்டு வருகின்றன. அஞ்சல் வழியிலே படிப்பதற்காக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தை அமைத்திருப்பதோடு மத்தியிலே இந்திரா காந்தி திறந்த வழி பல்கலைக்கழகம் என்ற நிலையில் அஞ்சல் வழியிலே மாணவர்களுக்கு கல்வி வழங்கக்கூடிய அந்த நிலையையும் நமது அரசு ஏற்படுத்தி தருகிறது. நிகர்நிலை பல்கலைக்கழகங்களை பார்க்கின்ற போது மாணவர்களுக்கு தரமான உயர்கல்வி கிடைக்கும் வகையிலே அனைத்து வசதிகளையும் பெற்று சிறப்பாக செயல்படும் கல்வி நிறுவனங்கள், குறிப்பாக ஒரு நிறுவனத்தின் கீழ் பல் துறை நிறுவனங்கள் இருந்தால் அது நிகர்நிலை தன்னாட்சி என்னும் அதிகாரத்தை பெறுகின்றன. அந்த வகையிலே 1957 கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய தமிழகத்தில் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அதாவது நிகர்நிலை பல்கலைக்கழக அதிகாரத்தை பெற்றன. அந்த வகையில் பார்த்தால் ஸ்ரீவில்லிபுத்தூர் கலசலிங்கம் பல்கலைக்கழகம், கன்னியாகுமரி குமாரகோவில் நூருல் இஸ்லாம் பல்கலைக்கழகம், தஞ்சாவூரில் சாஸ்திரா பல்கலைக்கழகம், வல்லம் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் அவினாசிலிங்கம் மற்றும் காருணியா பல்கலைக்கழகம், சேலம் விநாயகா மிஷன் பல்கலைக்கழகம், வேலூர் வேல்
பல்கலைக்கழகம், சென்னையில் இந்துஸ்தான் எஸ்ஆர்எம் ராமச்சந்திரா பல்கலைக்கழகம், மதுரை வாயிலில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் என்று பல்வேறு வகையான பல்கலைக்கழகம், இவற்றோடு இன்னும் பல பல்கலைக்கழகங்கள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டிலே கலை அறிவியல் கல்லூரிகள் ஏறத்தாழ 622 கல்லூரிகளுக்கு மேல் இருக்கின்றன. திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் மட்டும் ஏறத்தாழ 102 கல்லூரிகளுக்கு மேல் அமைந்திருக்கின்றன. திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் பயிலும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அந்த அதில் அமைந்திருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு தாயகமாக திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 1990 வரை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இயங்கி வந்த கல்லூரிகள் 1990 பிறகு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழே இறங்கி வந்தன. இவற்றிலே அரசு கல்லூரிகள் அமைந்திருக்கின்றன. அரசு உதவி பெறும், அதாவது நிதிநிலை உதவி பெறும் கல்லூரிகள் அமைந்திருக்கின்றன. சுயநிதி கல்லூரிகள் அமைந்திருக்கின்றன. பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள், அதாவது கான்ஸ்டிடியூஷன் கல்லூரி என்று சொல்வார்கள், அந்த பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் ஏறத்தாழ 9 கல்லூரிகளுக்கு மேல் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே இயங்கி வருகின்றன. இவற்றிலே சில தன்னாட்சி அதிகாரத்தை பெற்ற அட்டானமஸ் கல்லூரிகளாகவும் அமைந்திருக்கின்றன. அந்த வகையில திருநெல்வேலி மாவட்டத்திலே குறிப்பாக சொல்லப்போனால் மாத்தித்த இந்து கல்லூரி, புனித சேவியர் தன்னாட்சி கல்லூரி, புனித யோவான் கல்லூரி, சததுல்லா அப்பா தன்னாட்சி கல்லூரி, சாரா டக்கர் தன்னாட்சி கல்லூரி, ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரி, அம்பை ஆர்ட் கல்லூரி என்று பல்வேறு கல்லூரிகள் திருநெல்வேலி மாவட்டத்திலே சிறப்பாக செயல்பட்டு வருவதை நாம் பார்க்க முடியும். தென்காசி மாவட்டத்திலே குறிப்பிட்டு சொல்ல போவதாக இருந்தால் குற்றாலம் பராசக்தி மகளிர் தன்னாட்சி கல்லூரி, அதுபோல் சுரண்டை காமராசர் அரசு கல்லூரி, ஆழ்வார்குறிச்சி பரம கல்யாணி கல்லூரி என்று பல கல்லூரிகள் அங்கே அமைந்திருக்கின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்திலே நாகர்கோயில் இந்து கல்லூரி, ஸ்காட் கிறிஸ்தவ தன்னாட்சி கல்லூரி, பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரி, புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரி, பயோனியர் குமாரசாமி கல்லூரி, ஆரல்வாய்மொழி அண்ணா கல்லூரி, மார்த்தாண்டம் நேசமணி கிறிஸ்தவ கல்லூரி முதலிய பல்வேறு கல்லூரிகள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே செயல்பட்டு வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தளவில் திருச்செந்தூரிலே ஆதித்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவிந்தமான் ஆதித்தனார் மகளிர் கல்லூரி, சாயர்புரம் போக் தன்னாட்சி கல்லூரி, நாசரேத் மர்காசிஸ் கல்லூரி, கோயில்பட்டி வியசன் கல்லூரி, தூத்துக்குடி வாவுசி கல்லூரி, ஏபிசி மகாலட்சுமி கல்லூரி மற்றும் புனித மரியன்னை தன்னாட்சி கல்லூரி என்று பல்வேறு கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கல்லூரிகளிலே நாம் எந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் என்பதை மாணவர்கள் முதலிலே கவனத்தில் கொள்ள வேண்டும். அதோடு நாம் என்ன பாடத்தை படிப்பது, என்ன பாடம் படித்தால் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கை உயரும் என்பதையும் நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே கலை அறிவியல் கல்லூரியோடு சேர்த்து வணிகமும் இந்த கல்லூரியிலே பாடமாக நடத்தப்படுகின்றன. முதலில் கலை பாடத்தை பார்த்தீர்களானால் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, உருது போன்ற பல்வேறு வகையான மொழி பாடங்கள், இந்த மொழி பாடங்களை எடுத்து படிப்பதினாலே என்ன நன்மை என்பதை நாம் பார்த்து மொழி சம்பந்தப்பட்ட பல்வேறு வகையான பணிகள் நமக்காக காத்திருக்கின்றன. எனவே அந்த மொழி பாடங்களை படிப்பதற்காக முயற்சி செய்யலாம். அது தவிர ஹிஸ்டரி, எக்கனாமி, சோசியாலஜி, சைக்காலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், மியூசிக், டான்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ், அது தவிர போக் ஆர்ட்ஸ், அது போக்லோர் என்று சொல்லக்கூடிய நாட்டுப்புறவியல், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற நிகழ்த்து கலைகள், அடல்ட் எஜுகேஷன் முதியோர் கல்வி, ரூரல் டெவலப்மெண்ட், இது போன்ற பல்வேறு வகையான படிப்புகள் நடத்தப்படுகின்றன. அது தவிர இன்றைக்கு சமீப காலத்தில் பல்துறை வேறு துறைகளில் உடைய படிப்புகள் கூட இந்த கலை அறிவியல் கல்லூரியிலே பாடமாக எடுத்தாளப்படுவதை பார்க்க முடியும். குறிப்பாக ஜேர்னலிசம், சோசியல் ஒர்க், டூரிசம், ஃபைன் ஆர்ட்ஸ், இந்தியன் லாங்குவேஜஸ், ஃபாரின் லாங்குவேஜஸ் என்று பல்வேறு வகையான படிப்புகள் இந்த கலை பிரிவிலே அமைந்திருக்கின்றன. ஹியூமானிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே நாம் நிறைய படிப்புகளை பார்க்கலாம். அது தவிர நமக்கு வணிகம் சம்பந்தப்பட்ட படிப்புகளை பார்த்தீர்களானால் பிகாம் காமர்ஸ், அது தவிர பிகாம் டாக்ஸ் பற்றிய ஒரு படிப்பு கூட இருக்கிறது.
பிகாம் டிராவல் அண்ட் டூரிசம் இருக்கிறது, பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட் இருக்கிறது, பிபிஏ அதாவது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று, பிபிஎம் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட படிப்பு, பிஎஃப்எம் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட படிப்பு. இப்படி பார்க்கிற போது குறிப்பாக நாம் அதிகமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள இந்த வணிகம் சார்ந்த படிப்புகளிலே சிஏ என்று சொல்லப்படுகிற சார்ட்டர்ட் அக்கவுண்ட் என்று சொல்வார்கள். பொதுவாக அதிகமாக மாணவர்களை கேட்டால் நான் பிகாம் படிக்கப் போகிறேன் என்பார்கள். பிகாம் படித்து என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டால் நான் சிஏ போக போகிறேன் என்று சொல்வார்கள். ஏன் சிஏ போவதற்கு பிகாம் தான் எடுக்க வேண்டுமா என்று கேட்டால் ஆம், பிகாம் படித்தால்தான் சிஏ படிக்க முடியும் என்பார்கள். அது ஒரு தவறான செய்தியாகும். பிளஸ் டூ படித்து முடித்த பின்பு மாணவர்கள் அனைவருமே சிஏ படிக்கலாம் என்பதை நாம் உணர வேண்டும். பிகாம் படித்தால் மட்டும்தான் சிஏ படிக்க முடியும் என்ற கருத்து தவறானது. பிளஸ் டூ படித்த பின்பு வணிகவியல் மட்டுமல்ல எந்த பாடமும், எந்த பாடம் எடுத்து படித்தீர்களானாலும் நாம் சிஏ செல்ல முடியும். முதலில் ஒரு ஆண்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் என்று ஒரு கோர்ஸ் நாம படிக்க வேண்டும். சிஏ படிக்கிற பிளஸ் டூ முடித்த பிறகு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒரு ஆண்டு படிக்க வேண்டும். இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் சிஏ இன்டர்மீடியட் படிப்பிலே சேரலாம். இது படிப்பதற்கு 4 ஆண்டுகள் தேவைப்படும். இந்த சிஏ படிப்பு முடிப்பதற்கு 4 ஆண்டுகள். அது பிகாம் பிபிஏ பிபிஎம் படித்தவர்களாக இருந்தால் அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் என்று சொல்லுகிற அந்த 1 ஆண்டு படிப்பு இருக்கிறதா, அந்த படிப்பை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலே தான் பொதுவாக பிகாம் பிபிஏ பிபிஎம் படித்தால் நாம் உடனடியாக சிஏலே சேர்ந்து விடலாம் என்று மாணவர்கள் கருதுவது. இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் இருந்து அதிலே விலக்கு கிடைக்கிறது. குரூப் 1 குரூப் 2 என்று 2 பிரிவுகள் இருக்கின்றது. அதிலே ஏதாவது ஒரு பிரிவிலே நாம் வெற்றி பெற வேண்டும். அதற்கு பின்பு ஒரு ஆடிட்டரிடம் 3 ஆண்டுகள் பயிற்சி எடுக்க வேண்டும். குறைந்தது 2.5 ஆண்டுகள் பயிற்சி எடுத்து அதற்கு பின்பு நாம் நேரடி தேர்வு, முதன்மை தேர்வு, அதாவது ஃபைனல் எக்ஸாம், அந்த ஃபைனல் எக்ஸாம்லே நாம் பங்கெடுத்துக் கொள்ளணும். அதிலே தேர்ச்சி பெற்றால் சிஏ பதிவு செய்து நாம் சார்ட்டர்ட் அக்கவுண்டாக பணியை தொடரலாம். எனவே சிஏ பற்றிய ஒரு மிக இறுக்கமான, இன்னும் சொல்ல போனால் ஒரு கடினமான மனநிலையை நாம் முதலிலே அகற்றினால் நல்லது. சிஏ முடியாதது ஒன்றுமில்லை, நாம் முயற்சி எடுத்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். எனவே இது போன்ற படிப்புகள், வணிகம் சம்பந்தப்பட்ட படிப்புகள் கூட இன்றைக்கு கலை அறிவியல் சார்ந்த படிப்புகளிலே அமைந்திருக்கின்றன. அது தவிர பிஎஸ்சி படிப்புகளை பார்த்தீர்களானால் சாதாரணமாக எல்லா கல்லூரியிலும் பொதுவாக இருக்கக்கூடிய படிப்புகள், அவை எல்லா காலங்களிலும் அது எப்பொழுதும் அது மரியாதைக்குரிய படிப்புகளாகவே, வேலைவாய்ப்பினை பெற்றுத்தரக்கூடிய படிப்புகளாகவே அமைந்திருப்பதை பார்க்க முடியும். உதாரணமாக பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜி, பாட்டனி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரும்பாலும் எல்லா கல்லூரிகளிலும் அமைந்திருக்கக்கூடிய படிப்புகள். இந்த படிப்புகள் தவிர இன்றைக்கு பிஎஸ்சி படிப்புகளிலே இன்றைக்கு அதிகமாக சுயநிதி கல்லூரிகள் வந்துவிட்ட காரணத்தினால் மாணவர்களை உடைய அந்த உயர்கல்வி படிப்புக்கு ஏதாவது ஒரு வகையில வழிகாட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு வகையான படிப்புகளை இன்னைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், பிஎஸ்சி டயட் அண்ட் நியூட்ரிஷன், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி செரிகல்ச்சர், பிஎஸ்சி யோகா, பிஎஸ்சி பிசிக்கல் எஜுகேஷன், தற்காலத்திலே இன்னைக்கு டெக்னாலஜி கூட இன்னைக்கு படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மாஸ் கம்யூனிகேஷன், ஃபுட் டெக்னாலஜி, டயரி டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் மீடியா, மல்டி மீடியா, விஷுவல் மீடியா, 3D அனிமேஷன், இது போன்ற படிப்புகள் எல்லாம் சமீப காலத்திலே அதிகமாக எடுத்து பயிற்றுவிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். இந்த பிஎஸ்சி அக்ரி பற்றி இன்றைக்கு அதிகமான ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு வருவதை நாம் பார்க்க முடியும். இந்த அக்ரி என்று சொல்லப்படுகிற வேளாண்மை படிப்புகளுக்கு தனி பல்கலைக்கழகமே செயல்பட்டு வருவதை நாம் காணலாம். ஏற்கனவே முதலிலே குறிப்பிட்டேன், வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரிலே செயல்படுகிறது. அது தவிர திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை, இன்னும் திருநெல்வேலியிலே அந்த கிள்ளிக்குளம் என்ற அந்த பகுதி, இது போன்ற பல்வேறு இடங்களிலே வேளாண்மை பற்றி பயிற்றுவிக்கக்கூடிய அந்த படிப்புகள் அமைந்திருக்கின்றன.
ஆனால் அந்த படிப்புக்கு இளநிலை பட்டம் 4 ஆண்டுகள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். இதில் பயிற்சி பெறுபவர்கள், இதில் படித்து பட்டம் பெறுபவர்கள் இன்றைக்கு வேளாண்மை சம்பந்தப்பட்ட துறைகளிலும் அது தொடர்பான பல்வேறு வகையான துறைகளில் வேலை வாய்ப்பை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனாலே இன்னைக்கு வேளாண்மை சம்பந்தப்பட்ட படிப்புகளுக்காக மக்களுடைய மாணவர்களுடைய கவனம் செல்வதை பார்க்கலாம். அதோடு தொடர்புடையதாக உணவு மற்றும் பதப்படுத்துதல் சார்ந்த படிப்புகள் 3 ஆண்டு படிப்புகளாக கூட இருக்கு. பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் சயின்ஸ், நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஸ், ஹோம் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், ஃபுட் ப்ராசஸிங் என்று சொல்லப்படுகிற படிப்புகள், அது போக தோட்டக்கலை சார்ந்த படிப்புகள், வனத்துறை சார்ந்த படிப்புகள், இவையெல்லாம் கூட இன்றைக்கு கலை அறிவியல் கல்லூரியிலே ஆங்காங்கே எடுத்து நடத்தக்கூடிய சூழ்நிலையையும் நான் பார்க்கலாம். இது தவிர ஃபிஷரிஸ் சயின்ஸ் என்று சொல்லப்படுகிற படிப்புகள், இது தனி பல்கலைக்கழகமாக மீன்வளம் மற்றும் கடல்சார் அறிவியல் சார்ந்த படிப்புகளாக தனி பல்கலைக்கழகமாக நடத்தப்பட்டு வருவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் குறிப்பாக மிக குறைந்த அளவிலேயே இதனுடைய கல்லூரிகள் சென்னையிலே இருக்கிறது, நாகப்பட்டினத்திலே இருக்கிறது, தூத்துக்குடியில் இருக்கிறது. மீன் வளம் மற்றும் ஆராய்ச்சி கடல்சார் ஆராய்ச்சி படிப்புகள் சார்ந்தவை இவையெல்லாம் பெரும்பகுதி மாணவர்களுக்கு அதிகமாக கவனத்திற்கு வராத படிப்புகள், ஆனால் அதிகமாக வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரக்கூடிய படிப்புகள். இது 4 பிஎஃப்எஸ்சி அதாவது ஃபிஷரிஸ் சயின்ஸ் என்று சொல்லப்படுகிறது. பிஎஸ்சி அக்வா கல்ச்சர் அது 3 ஆண்டு, பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் மட்டும் 4 வருட படிப்பு, அது போக பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் நாட்டிக்கல் சயின்ஸ் என்று சொல்லப்படுகிறது, பி ஃபிஷரிஸ் என்ஜினியரிங் என்று 4 வருட படிப்பு கூட அமைந்திருப்பதை பார்க்கிறோம். இது போல மீன் வளம் பற்றிய ஆய்வு செய்யக்கூடிய அல்லது மீன் பற்றிய சார்ந்த படிப்புகள் அதிகமாக இன்றைக்கு கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதை பார்க்க முடியும். இதை படித்தால் என்ன நன்மை என்று நீங்கள் கேட்கலாம். மீன் வளம் சார்ந்த அனைத்து துறைகளிலும் வேலை வாய்ப்பு உறுதியாக இருக்கிறது. அது தவிர மேல் ஆராய்ச்சிக்கு செல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு கடல்சார் அறிவியல் மிக அதிகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறையாக, ஆய்வு செய்யக்கூடிய ஒரு துறையாக அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். இப்படி பல்வேறு படிப்புகள் கலை அறிவியல் கல்லூரி வாயிலாக உங்களுக்காக காத்திருக்கின்றன. கேட்டால் இந்த படிப்புகள் எல்லாம் வெறும் படிக்க வைத்து பட்டத்தை வழங்குவது மட்டும் ஒரு கல்லூரியினுடைய நோக்கம் அல்ல. பட்டத்தை வழங்குவதோடு மாணவர்களினுடைய எதிர்காலத்திற்கான வழிகாட்டுதலையும் அந்த கல்லூரி வழங்க வேண்டும். அப்படி வழங்கினால்தான் அது சரியான கல்லூரியாக இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதத்தை, வேலை வாய்ப்பு வழிகாட்டியை வழங்க வேண்டும், அதற்கான பயிற்சியை வழங்க வேண்டும். அப்படி பயிற்சி வழங்குகிற அடிப்படையிலே பார்த்தால் மாணவர்கள் இன்றைக்கு அரசு வேலைக்கு செல்வதாக இருந்தாலும், தனியார் துறைகளுக்கான வேலைக்கு செல்வதாக இருந்தாலும், கண்டிப்பாக போட்டித் தேர்வுகள் அல்லது நுழைவுத் தேர்வுகளில் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அரசு தேர்வு எழுத வேண்டும் என போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி எடுக்க வேண்டிய கட்டாயம். அப்படி போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி எடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? கல்லூரிகள் படிக்கின்ற போதே போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியினை வழங்க வேண்டும். அந்த பணியை எந்த கல்லூரி செய்கிறதோ அதுதான் சிறந்த கல்லூரியாக இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. குறிப்பாக தமிழ்நாடு அரசு போட்டித் தேர்வுகள், அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகள் TNPSC எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படி தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்துகிற குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது போன்ற பல்வேறு வகையான போட்டித் தேர்வுகள், இந்திய அரசு பணி ஆட்சிப்பணி தேர்வு, IAS, IAS, IRS, IFS, IPS போன்ற படிப்புகள், அது தவிர மத்திய அரசு பணிகள், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரயில்வே துறை, வங்கி பணிகள், காப்பீட்டுத்துறை பணிகள், தகவல் தொடர்பு துறை பணிகள், காவல்துறை பணிகள், இராணுவம், விமானப்படை, கப்பல் படை உள்ளிட்ட பல்வேறு பணிகள், இன்னும் சொல்ல போனால் ஆசிரியர் பணிகளுக்காக கூட தனியாக தேர்வுகள் நடைபெறுகின்றன. அப்படியானால் நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்கின்ற போதே போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக கூடிய ஒரு நிலையை நீங்கள் எடுக்கலாம். அப்பொழுதுதான் இன்றைக்கு சூழ்நிலையில் அரசு பணியினை நீங்கள் பெற முடியும். அப்படி படிக்கின்ற போதே போட்டித் தேர்வுக்கு தயாராகி அனுப்புகிற கல்லூரி தான் சிறந்த கல்லூரிகள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அந்த வகையிலே பார்த்தீர்களானால் போட்டித் தேர்வுகள் என்று சொல்லுகிற போதே எனக்கு நன்றாக நினைவுக்கு வருவது திருச்செந்தூரிலே ஆதித்தனார் கல்லூரி என்று
அந்த கல்லூரியில படிக்கின்ற மாணவர்களுக்கு படிக்கின்ற போதே போட்டித் தேர்வுக்கான பயிற்சியினை வழங்குகிற அந்த பண்பினை நாம் பார்க்க முடியும். திருச்செந்தூர் கல்லூரியில போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி நடத்துவதோடு போட்டித் தேர்வுகளுக்கு அடிப்படையான ஜிகே, அதாவது பொது அறிவு என்று சொல்லப்படுகிற அந்த பொது அறிவு பயிற்சியினை வழங்குகிற ஒரு தன்மையை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் அங்கே ஒரு ஜெனரல் நாலேஜ் செல் என்று ஒரு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அங்கே ஜெனரல் நாலேஜ் செல் மாணவர்களுக்கு ஒவ்வொரு பருவத்திலும் ஒரு பொது அறிவு தேர்வை நடத்தி அந்த தேர்விலே வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அந்த அந்த போட்டித் தேர்வு நடத்துகிற கல்லூரி தான் போட்டித் தேர்வு பயிற்சியை வழங்குகிற கல்லூரி தான் சிறந்த கல்லூரி என்று குறிப்பிடுவதற்கு காரணம், இன்றைக்கு படிக்கின்ற பட்டத்தை மட்டும் வைத்து கொண்டு நாம் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வர முடியாது. பகுதி நேரமாக நம்முடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த கல்லூரியில் சிவந்தி அகாடமி என்ற ஒரு இணைந்த ஒரு அமைப்பை தொடக்க காலத்தில் உருவாக்கி அதன் மூலம் ஐஏஎஸ் முதல் காவல்துறை பணிகள் வரை பல்வேறு வகையான பயிற்சி வகுப்புகளை நடத்தினார். இன்று அந்த சிவந்தி அகாடமி என்பது தனி நிறுவனமாக அங்கே செயல்பட்டு வருவதை இன்றைக்கும் நாம் பார்க்க முடியும். ஆக இந்த கல்லூரி எப்படி இந்த பகுதியில் மிக பின்தங்கிய தென் மாவட்ட பகுதி, அதாவது தமிழகத்தின் தென்பகுதி மிகவும் பின்தங்கிய பொருளாதாரத்திலே சமூக நிலையிலே பின்தங்கிய படிப்பறிவிலே பின்தங்கிய பகுதியாக இருந்தது. அந்த பகுதியில் தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் அவர்கள் பாமர மக்களை படிக்க வைக்க வேண்டும் என்று தினத்தந்தி நாளிதழை கொண்டு வந்தது போல பாமர இளைஞர்களை பட்டதாரியாக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தின் தென்பகுதியான பின்தங்கிய கிராமப்பகுதியிலே ஒரு மேல்படிப்பு, அங்கே உள்ள இளைஞர்களுக்கு மேல்படிப்பை வழங்க வேண்டும், உயர்கல்வியை வழங்க வேண்டும் என்பதற்காக 1965 இந்த கல்லூரியை கொண்டு வருகிறார்கள். அந்த கல்லூரியை கொண்டு வருகிற போது அவர் ஒரு கருத்தினை சொன்னார்கள். கல்லூரி என்பது நகைப்பட்டி போல, அந்த நகைப்பட்டிக்குள் மாணவர்கள் வைரம், வைபூரியம், கோமேதகம், நீலம், புஷ்பராகம், முத்து, பவளம், மாணிக்கம், மரகதம் என்று நவமணிகளாக ஜொலிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதுபோலவே அந்த கல்லூரியை மிகச்சிறந்த கல்லூரியாக உருவாக்கி வளர்த்தெடுத்தார்கள். அவர்களுடைய திருக்குமார் கல்வி வள்ளல் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் ஆதித்தனார் கல்வி நிறுவனங்கள் என்ற அந்த அமைப்பை உருவாக்கி அந்த ஆதித்தனார் கல்லூரியோடு மகளிருக்கென ஒரு கல்லூரி என பல்வேறு கல்லூரிகள், அந்த பல்வேறு கல்லூரிகளை உருவாக்கி ஆதித்தனார் கல்வி நிறுவனம் மிகச் சிறப்பாக தென்பகுதியிலே செயல்பட்டு வருவதை இன்றைக்கும் நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு அவருடைய திருக்குமாரர் ஊடகவியல் சாதனையாளர் விருது பெற்றிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு சி பாலசுப்ரமணிய ஆதித்தனார் அவர்கள் 55 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரக்கூடிய இந்த கல்லூரியை மற்ற கல்வி நிறுவனங்களையும் திறம்பட நிர்வகித்து வருவதை பார்க்க முடியும். 1990 வரை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் கீழே செயல்பட்டு வந்த இந்த கல்லூரி 1990 பின்பு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழே செயல்பட்டு வருகிறது. தேசிய தரமதிப்பீட்டு குழு இந்த கல்லூரிக்கு 3வது முறையும் ஏ முத்திரை வழங்கியிருக்கிறது. இன்றைக்கு கல்லூரிகள் தன்னுடைய தரத்தை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றன. 5 ஆண்டுகளுக்கு 1 முறை ஒவ்வொரு கல்லூரியும் தேசிய தரமதிப்பீட்டிலே தன்னுடைய செயல்பாட்டை நிலைநிறுத்தி தகுதி பெற வேண்டும். அப்படி தகுதி பெறுகிற அடிப்படையில் தேசிய தரமதிப்பீட்டு குழு நேக் என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்பின் கீழ் நம்முடைய கல்லூரி ஆதித்தனார் கல்லூரி 3வது முறையாக ஏமுத்திரையை பெற்றிருக்கக்கூடிய அருமையான இதனுடைய பார்வை என்ன என்று பார்க்கிற போது, கிராமப்புற இளைஞர்களுக்கு கல்வி வழங்குவதன் மூலம் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி அதன் வாயிலாக சமூக முன்னேற்றத்தை உருவாக்கும் ஒரு பார்வையை கொண்டதாக இந்த கல்லூரி செயல்பட்டு வருவதை பார்க்க முடியும். ஆதித்தனார் கல்லூரியுடைய நோக்கத்தை, அதனுடைய கோட்பாட்டை பார்க்கிற போது மாணவர்களின் மனதில் தேவையான அறிவு மற்றும் திறன்களை நிறுவி அவற்றை மேம்படுத்தி தரமான உயர்கல்வியினை வழங்கும் கோட்பாட்டினை நோக்கமாக கொண்டு செயல்படுவதை நாம் பார்க்கலாம். ஆதித்தனார் கல்லூரி திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலை வீரபாண்டியன் பட்டினம் என்ற இடத்தில் வங்க கடற்கரையில்
81.6 ஏக்கர் நிலப்பரப்பிலே அமைந்திருக்கின்றது. அதிலே 3.38 ஏக்கர் நிலப்பரப்பிலே கட்டிடங்கள் அமைந்திருக்கின்றன. எஞ்சிய பகுதியிலே பல்வேறு விளையாட்டு மைதானங்கள் இருக்கின்றன. சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் மூலிகை தோட்டம் இருக்கிறது. பசுமை இயக்கத்தை நினைவுபடுத்தக்கூடிய வகையிலே மரங்கள் சோலைகளாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. தரமான தகுதியான ஆசிரியர் அலுவலர்களோடு செயல்பட்டு வரக்கூடிய ஆதித்தனார் கல்லூரியில் 101 ஆசிரியர்கள், 36 அலுவலர்கள், மொத்தம் 137 பேர் செயல்பட்டு வருவதை பார்க்க முடியும். 57 பேர் முனைவர் பட்டம் பெற்றவர்களாகவும் இம்மீதமுள்ள ஆசிரியர்கள் முனைவர் பட்ட ஆய்வு செய்து வருபவர்களாகவும் இங்கே இருப்பதை நாம் பார்க்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய இந்த கல்லூரி ஆதித்தனார் கல்லூரி அரசு உதவி பெறும், அதாவது நிதிநிலை உதவி பெறும் கல்லூரி வகையிலே அடங்கி இருக்கிறது. அரசு உதவி பெறும் கல்லூரியில என்னென்ன பாடத்திட்டங்கள் அமைந்திருக்கின்றன? பெரும்பாலும் இன்றைக்கு அரசு உதவி பெறும் கல்லூரியாக இருந்தாலும், அரசு கல்லூரியாக இருந்தாலும் அவற்றில் சுயநிதி பாடப்பிரிவுகளை கூட எடுத்து நடத்தக்கூடிய நிலையை நாம் பார்க்கலாம். அரசு உதவி பெறும் அல்லது அரசு கல்லூரியில என்ன நன்மை? கல்வி கட்டணம் இல்லை. கல்வி கட்டணம் இல்லாமல் படிக்கக்கூடிய கல்லூரிகள், சுயநிதி கல்லூரிகளிலே கல்வி கட்டணத்தோடு படிக்கக்கூடிய நிலையை பார்க்கவும். இந்த கல்லூரியில் பிஏ பொருளியல், பிஏ ஆங்கிலம், பிபிஏ, பிகாம், பிஎஸ்சி கணிதம், பிஎஸ்சி இயற்பியல், பிஎஸ்சி வேதியியல், பிஎஸ்சி விலங்கியல், பிஎஸ்சி கணினி அறிவியல் என்ற படிப்புகள் இளநிலை பட்ட படிப்புகளாக வழங்கப்படுகின்றன. அதோடு சுயநிதி பிரிவில் பிகாம் 2 பிரிவுகள் இருக்கின்றன. சுயநிதி, செல்ஃப் ஃபைனான்சிங். காரணம், இந்த பகுதியில் பிகாம் படிப்பதற்காக மாணவர்கள் மிக அதிக அளவிலே வந்து சேர்வதை பார்க்க முடிகிறது. எனவே நிர்வாகம் அரசு உதவி பெறும் நிலையிலே ஒரு பிரிவு இருந்தாலும் கூட மாணவர்களின் உயர்கல்வி விருப்பத்தை பூர்த்தி செய்கின்ற வகையில பிகாம் 2 சுயநிதி பிரிவினை உருவாக்கி இருக்கிறார்கள். அது தவிர பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சுயநிதி பிரிவிலே அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு படிக்கின்ற மாணவர்கள் படிக்கின்ற போதே தன்னுடைய மேற்படிப்புக்கான வழிகாட்டுதலையும் வேலைவாய்ப்பிற்கான வழிகாட்டுதலையும் பெற முடிகிற வகையிலே பல்வேறு வகையான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. அது தவிர எம்ஏ பொருளியல், எம்ஏ ஆங்கிலம், எம்எஸ்சி கணிதம் ஆகியவை அரசு உதவி பெறும் படிப்புகளாகவும், எம்எஸ்சி வேதியியல், எம்எஸ்சி விலங்கியல் ஆகிய சுயநிதி பிரிவில் இருக்கக்கூடிய படிப்புகளாகவும் முதுநிலை படிப்புகள் அமைந்திருக்கின்றன. அதுபோக எம்ஃபில் பொருளியல், எம்ஃபில் ஆங்கிலம், எம்ஃபில் கணிதம், எம்ஃபில் வேதியியல், எம்ஃபில் விலங்கியல் ஆகிய இளம் ஆய்வியல் படிப்புகள் அமைந்திருக்கின்றன. ஆராய்ச்சி துறைகளும் இங்கே உண்டு. பிஹெச்டி முனைவர் பட்ட ஆய்வு செய்யக்கூடிய வகையிலே பிஹெச்டி பொருளியல் ஆய்வுத்துறை, பிஹெச்டி ஆங்கில ஆய்வுத்துறை, பிஹெச்டி வேதியியல் ஆய்வுத்துறை, பிஹெச்டி விலங்கியல் ஆய்வுத்துறை ஆகிய உயர்கல்வி வழங்குகிற ஆய்வு செய்யக்கூடிய அந்த படிப்புகளும் இங்கே அமைந்திருப்பதை பார்க்கலாம். பொதுவாக ஒரு சாதாரணமாக படிப்புகளை மட்டும், இந்த படிப்புகளோடு சேர்ந்து பகுதி நேர படிப்புகளையும் வழங்க வேண்டும். அந்த படிப்புகள் மூலமாக மாணவர்கள் வேலை வாய்ப்பிற்கு பல்வேறு வகையான தகுதிகளை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் காண முடியும். அந்த வகையில வேலை வாய்ப்பு தொடர்பான வேலை வாய்ப்பை பெறக்கூடிய வகையிலே இங்கு பகுதி நேர படிப்புகளும் அமைந்துள்ளன. சோசியல் சயின்ஸ், அதுபோக இன்றைக்கு பல்வேறு வகையான பார்ட் டைம் கோர்சஸ், பகுதி நேர படிப்புகள், பகுதி நேர படிப்புகளாக காந்திய சிந்தனை, அதாவது சான்றிதழ் மற்றும் பட்டய படிப்புகள், காந்தியன் தாட் என்று சொல்லப்படுகிற காந்தியன் சான்றிதழ், சர்டிபிகேட் அண்ட் டிப்ளமோ, அதுபோக விற்பனை ஆளரியல், சேல்ஸ்மேன்ஷிப் என்று சொல்லப்படுகிற படிப்பு, சான்றிதழ் படிப்பு. இது தவிர சாயில் சயின்ஸ் என்று, சாயில் சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு படிப்பு, அந்த படிப்பு சான்றிதழ் மற்றும் பட்டய படிப்பு இங்கே கொடுக்கப்படுகிறது. அது தவிர மூலிகை தாவரவியல் என்று சொல்லப்படுகிற படிப்பிலே சான்றிதழ் படிப்பு அமைந்திருக்கிறது. ஆக இப்படி பகுதி நேர படிப்புகளாக படித்து கொண்டே இந்த பகுதி நேர படிப்பிலே இணைந்து மாணவர்கள் சான்றிதழ்களையும் பட்டயங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பினை இந்த ஆதித்தனார் கல்லூரி மிக அருமையாக வழங்கி வருவது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது தவிர பார்ட் 5 என்பதை நாம் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். இளநிலை பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள்
கண்டிப்பாக பார்ட் ஃபைவ் என்பதிலே இணைய வேண்டும். பார்ட் ஃபைவ் என்பது அந்த படிப்பினுடைய பிரிவு. பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ, பார்ட் ஃபோர், பார்ட் ஃபைவ், இப்படி ஐந்து பிரிவுகள் உடையதாக இளநிலை பட்ட படிப்புகள் அமைந்திருக்கின்றன. அது பார்ட் ஒன் என்பது மொழி பாடம். அது பார்ட் ஒன் என்பது நமக்கு இங்கே தமிழ் பாடம், மொழி பாடம். பார்ட் டூ கண்டிப்பாக ஆங்கிலம். பார்ட் த்ரீ என்பது முதன்மை பாடம். பார்ட் ஃபோர் என்பது மற்றொரு ஒரு நான் மேஜர் என்று சொல்வார், இன்னொரு துறை சார்ந்த படிப்பு. பார்ட் ஃபைவ் என்பது கண்டிப்பாக இரண்டு ஆண்டுகள் ஒரு துறையிலே சேர்ந்து பணியாற்ற வேண்டும், சேவை புரிய வேண்டும். அப்படி இரண்டு ஆண்டுகள் முடிவில் அதற்கு ஒரு தேர்வு நடத்தி 100 மதிப்பெண்களுக்கு மதிப்பெண் வழங்குவார்கள். இது பல்கலைக்கழகத்தினுடைய விதி. அந்த அடிப்படையில் இந்த கல்லூரியில் ஆயத்தனார் கல்லூரி பார்த்தீர்களானால் என்சிசி ஆர்மி அண்ட் என்சிசி நேவல் விங் என்று இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன. இந்த பிரிவுகளிலே இணைந்து படிக்கின்ற மாணவர்கள் எதிர்காலத்திலே அதிகமான பேர் வேலைவாய்ப்பிற்கு சென்றிருக்கக்கூடிய நிலையை பார்க்க முடியும். ஆர்மி நேவல் இரண்டிலும் இராணுவத்தில் பல மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கூட மாணவர்கள் அதிலே பங்கெடுக்கிறார்கள் என்பதை குறிப்பிட்டு சொல்ல முடியும். அதுபோல என்எஸ்எஸ்ல ஐந்து அணிகள் இருக்கின்றன. நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம், அதாவது நாட்டு நலப்பணி திட்டம். இதில் பங்கெடுத்திருக்கக்கூடிய மாணவர்கள் விருதுகளை பெறக்கூடிய, இதில் பணியாற்றுகிற ஆசிரியர்கள் பல்வேறு விருதுகளை பெறக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். அதுபோல இளையோர் செஞ்சிலுவை சங்கம், இரண்டு அணிகள் இருக்கின்றன. பிசிக்கல் எஜுகேஷன், அதாவது உடல் கல்வியியல் துறை, அதிலும் கலந்து கொண்டு இப்படி இந்த பிரிவுகளிலே நாம் கலந்து கொண்டு ஐந்து, அதாவது பார்ட் ஃபைவ் என்பதற்குரிய 100 மதிப்பெண்களை பெற வேண்டும். இது மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதை நாம் பார்க்க முடியும். அதோடு பாடத்திட்டத்துடன் இணைந்த பல்வேறு மன்றங்களை அமைத்து அந்த மன்றங்களுக்கு நிர்வாகம் மிக அதிகமான பொருளை செலவு செய்து மாணவர்களுடைய தனித்திறனை வளர்த்து வருவதை பார்க்க முடியும். ஒவ்வொரு துறைக்கும் மன்றங்கள் இருக்கின்றன. தமிழ் துறையிலே திருவள்ளுவர் மன்றம், ஆங்கிலத்துறை என்று எடுத்துக்கொண்டால் இளநிலைக்கு தனி மன்றம், முதுநிலைக்கு தனி மன்றம். பொருளியல் எடுத்துக்கொண்டால் இளநிலைக்கு தனி மன்றம், முதுநிலைக்கு தனி மன்றம் என்று ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி மன்றங்கள் உருவாக்கி கொண்டு கல்வி சார்ந்த அகாடமிக் என்று சொல்வோம், அதுபோல கல்வி சார்ந்த படிப்பு சார்ந்த பல்வேறு மன்றங்களை அமைத்து அதன் மூலம் மாணவர்களின் தனித்திறனை வளர்த்தெடுக்கக்கூடிய வகையிலே கல்லூரி மிக அருமையான பணியினை ஆற்றி வருவதை பார்க்க முடியும். அது தவிர 30 மாணவர் திறன் வளர்க்கும் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்வோம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அதற்காக பல்வேறு கிளப் ஆக்டிவிட்டிஸ், அந்த கிளப் அனைத்தும் பல்வேறு கல்லூரிகளுக்கும் முழுமையாக அது அமைந்து அதில் ஒவ்வொரு கிளப்புக்கு ஒவ்வொரு ஆசிரியர் பொறுப்பேற்று மாணவர்களை இணைத்து அந்த கிளப்புகள் மூலமாக, மன்றங்கள் மூலமாக மாணவர்களின் தனித்திறனை வளர்க்கக்கூடிய பல்வேறு பணியினை செய்து வருகிறார்கள். எடுத்துக்காட்டாக பார்த்தீர்களானால் இசை மன்றம், இசைத்துறையில இசை அனுபவம் அல்லது இசை அறிவு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அவருடைய திறனை வளர்க்கக்கூடிய பல போட்டிகளை அனுப்புகின்ற பணிகள். அதுபோல டிராமா, அது ஆங்கிலத்திற்கும் தமிழுக்கும் தனித்தனியாக டிராமா ஆடிவர், ஃபைன் ஆர்ட் கிளப், பிளட் டொனேஷன் கிளப், ஜெனரல் நாலேஜ், இதே குறிப்பிடுவார் ஜெனரல் நாலேஜுக்கென்று ஒரு தனி போட்டோகிராபி கிளப், இது போல பல்வேறு வகையான கிளப் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக மாணவர்களுடைய தனித்திறனை வளர்த்தெடுக்கக்கூடிய அந்த பணியினை இந்த கல்லூரி செய்து வரும். ஏறத்தாழ 30 மேற்பட்ட அந்த மன்றங்கள் இதிலே அமைந்திருப்பதை பார்க்க முடியும். இதர சேவை மையங்கள் என்று எடுத்துக்கொண்டால் பிடிஏ, அதாவது பெற்றோர் ஆசிரியர் கழகம், பெற்றோர் ஆசிரியர் கழகம். இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை பார்த்தீர்களானால் அதற்கென்று ஒரு நிதியை ஏற்படுத்தி அந்த நிதி மூலமாக மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக என்ன பணியாற்ற முடியும் ஒவ்வொரு ஆண்டும். அதுபோல அலுமினி அசோசியேஷன், பயின்றோர் கழகம், அந்த பயின்றோர் கழகம் அது தனித்தனியாக அதனுடைய செயல்பாட்டிலே ஒவ்வொரு இதை தனியாக நாம் பார்ப்போம். ஸ்டூடெண்ட் எய்ட் ஃபண்ட், அதாவது மாணவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் ஒரு நிதி. கூட்டுறவு பண்டக சாலை, அது கல்லூரி வெப்சைட் கமிட்டி, யுஜிசி கமிட்டி என்று பல்வேறு வகையான அமைப்புகள் இருந்து கல்லூரி வளர்ச்சி பணிகளிலே ஈடுபட்டு வருவதை பார்க்க முடியும். ஆதித்தனார் கல்லூரியில் ஒரு மிக முக்கியமான அம்சம் அட்வைசரி சிஸ்டம்.
அது பொதுவாக மாணவர்கள் கல்லூரியிலே படித்துவிட்டு சென்று விடுவதோடு நின்று விடுவதில்லை. தொடர்ந்து மாணவர்கள் வேலைக்கு சென்ற பின்பும் அவர்கள் பல்லாண்டுகள் கழித்து பின்பும் அவர்கள் கல்லூரியோடு இணைந்திருக்கக்கூடிய வகையிலே இந்த அட்வைசரி சிஸ்டம் செயல்பட்டு கொண்டு வருகிறது. என்ன செய்கிற ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒரு அட்வைசர், ஒரு வகுப்பு ஆசிரியர் இருப்பார். அந்த வகுப்பு ஆசிரியர் மாணவர்களுக்கு பல்வேறு வகையிலே வழிகாட்டியாக செயல்படுவார். அவர்களுடைய மேல் படிப்புக்கான வழிகாட்டுதல், அவர்கள் அப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்பதை அவர்களை அதாவது கண்காணிக்கக்கூடிய பணி, அவர்கள் சரியான பாதையிலே போறார்களா என்ற அந்த நிலை, பெற்றோர்களுக்கும் அந்த மாணவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு, கல்லூரிக்கும் பெற்றோர்களுக்குமான அந்த உறவு, இவற்றையெல்லாம் ஒரு பாலமாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மையை அந்த ஆசிரியர்கள், வழிகாட்டி ஆசிரியர்கள் செய்கிறார்கள். எனவே இந்த அட்வைசரி சிஸ்டம் என்பது மிக சிறப்பாக செயல்படக்கூடிய, பிற கல்லூரிகளில் எல்லாம் இருந்து வேறுபட்டு நிற்கக்கூடிய வகையில, ஒரு பாராட்டுதலை பெறக்கூடிய வகையில இந்த அமைப்பு அமைந்திருப்பதை பார்க்க முடியும். அதுபோல பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் ஒவ்வொரு ஆண்டும் இளநிலை பட்டப்படிப்பு மாணவர்களாக இருந்தாலும் சரி, முதுநிலை பட்டப்படிப்பு மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பல்வேறு நிலையிலே அவர்கள் பட்டப்படிப்பில் ஈடுபட்டு அந்த மாணவர் தரவரிசை பட்டியலில் இடம்பெறக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க முடியும். அது அதோடு தொடர்புடையதாக படித்து முடித்த பின்பு வேலை பெற்று தரக்கூடிய பிளேஸ்மெண்ட் செல், அந்த பிளேஸ்மெண்ட் செல் என்று ஒன்று கலை அறிவியல் கல்லூரியா, பொதுவாக பொறியியல் கல்லூரிகள் அதிகமாக பார்த்தீர்களானால் இந்த பிளேஸ்மெண்ட் செல் கொண்டு வைத்து கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக பல்வேறு மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்று தரக்கூடிய நிலையை பார்க்கலாம். ஆனால் கலை அறிவியல் கல்லூரியில் கூட அந்த பிளேஸ்மெண்ட் செல் என்று ஒன்று அமைந்து மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நிலை உருவாகிறது என்பதை பார்க்கிற போது அது ஒரு வியப்புக்குரியதாகத்தான் இருக்க முடியும். அந்த வகையில் ஆதித்தனார் கல்லூரியில் ஒரு பிளேஸ்மெண்ட் செல் அமைந்து அந்த பிளேஸ்மெண்ட் செல் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நிறுவனங்களுக்கு மாணவர்கள் வேலை பெறக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். மைக்ரோசாப்ட், ஹெச்சிஎல், விப்ரோ இது போன்ற நிறுவனங்கள், வங்கி நிறுவனங்களாக இருந்தால் டிஎம்பி, எச்டிஎஃப்சி இது போன்ற பல்வேறு நிறுவனங்கள், இவையெல்லாம் எல்லா நிறுவனங்களும் ஒவ்வொரு ஆண்டும் வருகின்றன. ஒரு இந்த ஆண்டு ஒரு நிறுவனம் வந்து வளாக தேர்வு நடத்தி மாணவர்களை தேர்ந்தெடுத்தால் அடுத்த ஆண்டு இன்னொரு நிறுவனம் வருகிறது. ஆக இப்படி ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த கல்லூரியில் படித்த பல மாணவர்கள் தனியாக கணினி நிறுவனங்கள், சாப்ட்வேர் நிறுவனங்களை அமைத்து அதன் மூலமாக கூட ஆதித்தனார் கல்லூரியிலே படித்து முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய நிலையையும் பார்க்க முடிகிறது. இது தவிர ஆதித்தனார் கல்லூரி நிர்வாகம் நடத்துகிற பல்வேறு துறை, தினத்தந்தி நாளிதழ், தினத்தந்தி தொலைக்காட்சி, மாலை மலர் நாளிதழ், டிடி நச், இது போன்ற பல்வேறு நிறுவனங்கள் நம்முடைய ஆதித்தனார் கல்லூரி நிர்வாகம் பல நிறுவனங்களை நடத்தி வருவதை பார்க்கணும். அந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களுக்கு ஒரு தேர்வை நடத்தி நேர்முக தேர்வு வைத்து அதிலே நல்ல திறமையான மாணவர்களை எடுத்து அந்த நிறுவனங்களில் பணியமர்த்தக்கூடிய ஒரு நிலையை ஆண்டுதோறும் பார்த்து கொண்டு வருகின்றோம். இப்படி ஆதித்தனார் கல்லூரியில் பயில்கின்ற மாணவர்களுக்கு படிக்கும் போதே வேலை வாய்ப்பு தொடர்பான விழிப்புணர்வும் வேலை வாய்ப்பு தொடர்பான அந்த நம்பிக்கையும் கிடைப்பதோடு வேலை வாய்ப்பும் உறுதி செய்யப்படுகிறது என்பதை நினைக்கிற போது கல்லூரியின் வளர்ச்சி பணிகளை பாராட்டாமல் இருக்க முடியாது. அதுபோல பிற கல்லூரிகளும் செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அப்படி மாணவர்கள் கல்லூரியை தேர்ந்தெடுக்கின்ற போது இப்படிப்பட்ட மாணவர்களுடைய எதிர்காலத்திற்கு வழிகாட்டக்கூடிய கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆதித்தனார் கல்லூரியிலே மாணவர்களுக்காக ஸ்காலர்ஷிப் உதவித்தொகையை நாம் பார்க்க வேண்டும். என்ன அரசு, ஏன்னா இது அரசு உதவி பெறும் கல்லூரி என்பதனாலே அரசிடமிருந்து பெற்றுத்தரக்கூடிய உதவித்தொகையை முழுமையாக கல்லூரி பெற்றுத்தருகிறது. அதாவது பிற்படுத்தப்பட்டோர் உதவித்தொகை பிசி ஸ்காலர்ஷிப், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் உதவி எம்பிசி, டிஎன்சி அது ஸ்காலர்ஷிப், தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கு மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப், எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப்,
தமிழ் மீடியம் ஸ்காலர்ஷிப் என்று ஒன்று இருக்கிறது. காரணம், இந்த கல்லூரியில் பொருளியல் பாடம் தமிழிலே நடத்தப்படுகிறது, தமிழ் மீடியம். அதனாலே அரசு தமிழ் மீடியம் பயில்கின்ற மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக தமிழ் மீடியம் ஸ்காலர்ஷிப் என்று ஒன்றை ஏற்பாடு செய்தார். அதே அந்த ஸ்காலர்ஷிப்பை ஆதித்தனார் கல்லூரி பொருளியல் துறை மாணவர்களுக்காக பெற்றுத்தருவதை பார்க்கும். அது தவிர சிங்கிள் சைல்டு ஸ்காலர்ஷிப் என்றும் யூனிவர்சிட்டி மெரிட் ரேங்க் ஹோல்டருக்காக மெரிட் ஸ்காலர்ஷிப் என்று ஒரு ஸ்காலர்ஷிப், இப்படி பல்வேறு வகையான உதவித்தொகையினை பெற்று தருகிறது. அது தவிர கல்லூரியில் பயில்கின்ற மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் பெற்றுத்தருகிற திட்டம், ரயில்வே ரயில் கட்டணத்திலே சலுகை பெற்றுத்தரக்கூடிய ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் டிக்கெட் கன்ஸ்ட்ரக்ஷன் அது பெற்றுத்தரக்கூடிய அந்த திட்டம், இது போன்ற பல்வேறு திட்டங்கள் மாணவர்களுக்காக செயல்பட்டு வருவதை நாம் பார்க்க முடியும். இந்த உள்ள வசதிகளை நாம் பட்டியலிட்டு கொண்டே போகலாம். ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியான ஆய்வகங்கள், அருமையான ஸ்மார்ட் ரூம், நல்ல அருமையான கலையரங்கம், 24 மணி நேரமும் குடிநீர், அது குளிர் நீராக இருந்தாலும் சரி வெந்நீராக இருந்தாலும் சரி, 5 சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் நிலையம், இது போன்ற பல்வேறு சிறப்புகளை நாம் எடுத்து சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த ஆய்வகங்களோடு மிக சிறப்பாக செயல்படுவது ஒரு அருமையான நூலகம். அந்த நூலகத்தை பார்த்தீர்களானால் ஏறத்தாழ 58,000 நூல்களுக்கு மேல் அந்த நூலகத்திலே அமைந்திருக்கின்றன. இங்கே பல்வேறு பருவ இதழ்கள், மாத இதழ்கள், வார இதழ்கள், நாளிதழ்கள், பல்வேறு பருவ இதழ்கள் இங்கே வருகின்றன. இவையெல்லாம் மாணவர்களுடைய அறிவை வளர்க்கக்கூடிய வகையிலே பல்வேறு பணியினை ஆற்றுவீர்கள். விளையாட்டு துறையை பார்த்தீர்களானால் தடகளம், அதற்கென்று தனி டென்னிஸ், தனியான ஒரு மைதானம், கால்பந்து போட்டிக்கு தனியான மைதானம், கைப்பந்துக்கு தனியான மைதானம், கபடி, இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான மைதானத்தோடு கூடிய மிகப்பெரிய விளையாட்டு திடல் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கல்லூரி. பல்வேறு வகையான பள்ளிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய போட்டிகள், அரசு சார்பிலே பல்வேறு போட்டிகள், இது போல பல போட்டிகள், இந்த இன்னும் சொல்ல போனால் பல்கலைக்கழக அளவிலே நடக்கக்கூடிய பல்வேறு வகையான போட்டிகள், இவையெல்லாம் இந்த கல்லூரி விளையாட்டு மைதானத்திலே நடத்தப்படக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றோம். இப்படி மிகச்சிறப்பான விளையாட்டு வசதிகளும் விளையாட்டு வீரர்களுக்கான பின்புலம் அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த கல்லூரியுமாக இருக்கிறது. விளையாட்டு வீரர்களுக்கு ஆண்டுதோறும் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. சிவந்தி சமுதாய வானொலி என்று ஒரு வானொலி நிலையம், சிவந்தி கம்யூனிட்டி ரேடியோ 90.4, இந்த வானொலி சமூக மக்களுக்கும் கல்லூரிக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு தொடர்பினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாலமாக அமைந்திருப்பதை பார்க்கலாம். மாணவர்களுடைய தனித்திறனை வளர்த்தெடுக்கக்கூடிய பணியினை அது ஆற்றி வருகிறது. 2007 பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் இதனை தொடங்கி வைத்தார். தென் தமிழகத்தின் முதலில் இந்த சிவந்தி கம்யூனிட்டி ரேடியோ, வேற எங்கும் இல்லாத அளவிலே இந்த சிவந்தி கம்யூனிட்டி ரேடியோ உருவாக்கப்பட்டது. மாணவர்களுடைய திறமையை வளர்ப்பதற்கும் சமுதாய மக்களுடைய திறமையை வளர்ப்பதற்கும் அவர்களுடைய தொழில் சார்ந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்வதற்கும் இந்த கம்யூனிட்டி ரேடியோ இன்றைக்கும் அழகாக செயல்பட்டு வருவதை பார்க்க முடியும். இந்த சமுதாய வானொலியில் பயிற்சி எடுத்த மாணவர்கள் பலர் ஹலோ எஃப்எம், ஏஎம்என் தொலைக்காட்சி, அதுபோக தந்தி தொலைக்காட்சி போன்றவற்றில் பணி கிடைக்கப்பெற்று சிறப்பாக வாழ்க்கையை அமைக்கக்கூடிய நிலையையும் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதோடு அருமையான ஒரு பயின்றோர் கழகம் இங்கே நாம் பார்த்திருக்கிற வாகன காப்பகம், ஒரு பாதுகாக்கப்பட்ட, இன்னும் சொல்ல பாதுகாப்பாளரோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான வாகன காப்பகம், நல்ல அருமையான சிற்றுண்டி சாலை, இதெல்லாம் இந்த கல்லூரியினுடைய மிகச்சிறந்த வசதிகள். ஆதித்தனார் கல்லூரியின் மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென்றால் பயின்றோர் கழகம். இந்த பயின்றோர் கழகம் ஏனென்றால் இது 55 மேலாக செயல்பட்டு வரக்கூடிய பயின்றோர் கழகம். இந்த பயின்றோர் கழகம் மிக முக்கியமான சிறந்த கட்டமைப்போடு செயல்படக்கூடிய பயின்றோர் கழகம். ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா நடத்துகிறது. 2 ஒரு முறை அது அந்த பயின்றோர் கழக அலுவலர்களை நியமிக்கக்கூடிய ஒரு தேர்தலை
நடத்தி அதற்கு தலைவர் செயலாளர் பொருளாளர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கின்றது. மாணவர்கள் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் தனித்தனியாக பல்வேறு போட்டிகளை நடத்தி பரிசுகள் வழங்குகின்றது. அது மட்டுமல்ல, கல்லூரியிலே பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர் அலுவலர்கள், முனைவர் பட்டம் பெற்றவர்கள், விருது பெற்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஆண்டுதோறும் பாராட்டு செய்யக்கூடிய பணியையும் அது ஆற்றி வருகிறது. இந்த கல்லூரியில் படித்து மிகப்பெரிய சிறப்புகளை பெற்றவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பார்கள் ஒவ்வொரு ஆண்டும். ஏனென்றால் ஆட்சித்துறையை எடுத்துக்கொண்டால் குறிப்பிட்டு சொல்லலாம், ஒரு சிலரை, திரு மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ், திரு எம் ஹெச் ஜலால் ஐஏஎஸ், திரு ஜெயக்குமார் பொன்ராஜ் ஐஏஎஸ், திரு டி சுந்தரேசன் ஐஏஎஸ், திரு வி மகாலிங்கம் ஐயார், இவர்கள் நம் இந்த ஆதித்தனார் கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்ற மாணவர்கள். அவர்கள் ஆட்சி பணித்துறையிலே மிகப்பெரிய அளவிலே பணியாற்றியவர்கள். வங்கி பணி எடுத்துக்கொண்டால் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ஜிஎம் பொறுப்பிலே இருந்தவர்கள் திரு ஆறுமுக பாண்டியன், திரு ஆனந்த கணேசன், அதுபோக தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியில் ஜிஎம்மாக பணியாற்றிய ஆறுமுக பாண்டியன், இவங்கெல்லாம் குறிப்பிடத்தக்கவர்கள். ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்டாக திரு மந்திரமூர்த்தி அவர்கள், புனே பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக திரு மணிகண்டன், சிங்கப்பூர் பல்கலைக்கழக பேராசிரியராக திரு அருண்குமார், கனடா நாட்டின் சயின்டிஸ்டாக திரு கணேசன், டாக்டர் கணேசன், மைக்ரோ சாப்ட் நிறுவனத்தினுடைய அதிகாரியாக திரு நாராயணன் மற்றும் திரு திருமால் ராஜ், அதுபோக நீதித்துறையிலே பார்த்தீர்களானால் பல நீதிபதிகளாகவும் வந்திருக்கிறார்கள். திரு சுதாகர், திரு சஞ்சய் பாபு, திரு ராமலிங்கம் ஆகியோர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். நம்முடைய கல்லூரி ஆதித்தனார் கல்லூரியில் படித்த ஒரு அவர்கள் நீதிபதிகளாக இன்றைக்கும் பணியாற்றி வரக்கூடியவர்கள். அதுபோக திரு ஜெயத் அபுதாபி துபாயிலும், திரு ஜான்சன் குவைத்திலும், திரு வேல்குமார், திரு ஜெயக்குமார் ஆகியோர் உள்நாட்டிலும் பட்டய கணக்காளர்களாக பணியாற்றி வரக்கூடிய, ஆடிட்டர்களாக பணியாற்றி வரக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். காவல்துறையிலே எடுத்துக்கொண்டால் கேட்கவே வேண்டாம், அந்த அளவிற்கு மிக அதிகமான அளவில் குறிப்பிட்டு சொல்ல போகிறதாக இருந்தால் திரு இளங்கோ ஐபிஎஸ், திரு முகுந்தன் அவர் வந்து பிஎஸ்எஃப், திரு ஜான் கனடி, திரு கங்கைராஜ், திரு சிவ ராகவன், திரு பார்த்திபன், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த கல்லூரி ஆயத்தனார் கல்வியிலே படித்தவர்கள் விளையாட்டுத் துறையிலே மிகப்பெரிய அளவிலே சாதித்து அவர் காவல்துறையிலே பணியாற்றுகிற தன்மையில் பார்க்கின்றோம். அதுபோக டிஃபென்ஸ்ல இராணுவத்துறையிலே பார்த்தீர்களானால் திரு காமராஜ், மிஸ்டர் இந்தியா, 5 முறை மிஸ்டர் இந்தியா பெற்றவர், நம்முடைய இங்கே ஆயத்தனார் கல்லூரியிலே பயின்ற அலுமணி, அதாவது பயின்றோர் கழக உறுப்பினர், 5 முறை மிஸ்டர் இந்தியா பட்டம் பெற்றவர், இப்பொழுது இராணுவத்திலே பணியாற்றி வரக்கூடியவர். இது தவிர பலர் வட்டாட்சியாளராக இருக்கிறார்கள், பலர் வருவாய்த்துறையிலே பணியாற்றுகிறார்கள், பலர் அஞ்சல் துறை தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகளாக அமைந்திருப்பதை பார்க்க முடியும். தொழில்துறையில் எடுத்துக்கொண்டால் பலரை குறிப்பிட்டு சொல்லலாம். ஆனால் காலம் இல்லாத காரணத்தினால் ஆச்சி மசாலா என்றால் எல்லோருக்கும் தெரியும். ஆச்சி மசாலாவினுடைய அதிபர் திரு பத்மசிங் ஐசக் அவர்கள் ஆதித்தனார் கல்லூரியிலே பயின்றவர். இப்படி ஆதித்தனார் கல்லூரியினுடைய பயின்றோர்களை நாம் பட்டியலிட்டால் மிக நீண்டு போய்கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட சிறந்த கல்லூரியிலே பல்வேறு வகையான பணிகள், நாட்டு நலப்பணி திட்டமாக இருக்கட்டும், இளையோர் செஞ்சிலுவை சங்கமாக இருக்கட்டும், அதாவது சமூக அமைப்புகளுக்கு நிதி அது கொடுக்கக்கூடிய, அதாவது நலத்திட்டங்கள் வழங்கக்கூடிய பணிகளாக இருக்கட்டும், ஏழை எளிய பல்வேறு பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டு வரக்கூடிய அற்புதமான கல்லூரி. இந்த மாதிரியான கல்லூரிகளை மாணவர்கள் தேர்ந்தெடுத்து அவற்றிலே நாம் கலை அறிவியல் படிப்புகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொண்டால்தான் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் இருக்கும், வேலை வாய்ப்பு பற்றிய விழிப்புணர்வு ஏற்படும், மாணவர்களுடைய பொருளாதார நலம், சமூக மேம்பாடு இவையெல்லாம் கிடைக்கும். எனவே அன்பு மாணவர்களே, நீங்கள் கலை அறிவியல் துறையிலே படிக்கின்ற போது நமக்கு எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடிய வகையிலே அத்தனை வாய்ப்பு வசதிகளும் எந்த கல்லூரியில் இருக்கின்றதோ அந்த கல்லூரியில் நாம் சேர்ந்து படிக்க வேண்டும். நான் ஆதித்தனார் கல்லூரியை குறிப்பிட்டு சொல்ல காரணம், அந்த கல்லூரியில் இருந்த வாய்ப்பு வசதிகள் அவை பிற கல்லூரிகளும் இருக்கிறதா என்பதையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்படி ஒப்பிட்டு பார்த்து சிறந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்து நீங்கள் கலை அறிவியல் துறையிலே சேர்ந்து படித்து அருமையாக பட்டம் பெற்று நீங்கள் உங்கள்
வாழ்க்கையில் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன். இதில் விண்ணப்பிக்கிற முறையை பார்த்தீர்களானால் மாணவர்கள் இணையதளம் கல்லூரியினுடைய இணையதளத்தின் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும். கல்லூரியின் இணையதளத்திலே உங்களுடைய பெயர் மற்றும் நீங்கள் விரும்புகிற பாடம் முதலிய குறிப்புகளை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். இணையதள முகவரி www.aithanarpalai.com என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த இணையதளத்திற்கு சென்று உங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். பதிவு செய்த பின்பு அந்த பிளஸ் டூ மதிப்பெண்கள் வந்த பின்பு உங்களுடைய சேர்க்கை உறுதி செய்யப்படும் என்பதை இந்த கல்லூரியிலே மாணவர்களை சேர்ப்பதற்காக 10 ஆசிரியர்கள் கொண்ட ஒரு அருமையான குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கைபேசி எண்களில் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு சேர்க்கை பற்றிய ஐயங்களை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். இந்த கல்லூரியினுடைய தொடர்பு முகவரி ஆதித்தனார் கலை அறிவியல் கல்லூரி, வீரபாண்டியன்பட்டினம், திருச்செந்தூர், 628-216, தூத்துக்குடி மாவட்டம். அலுவலக தொலைபேசி எண் 04639-242-32, 04639-220625. மின்னஞ்சல் முகவரியையும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆயத்தனார் காலேஜ் @aei.edu.in. மற்றொரு முகவரி ஆதித்தனார் காலேஜ் @yahoo.co.in. இந்த முகவரியிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு உங்களுடைய கலை அறிவியல் சம்பந்தப்பட்ட மேல் படிப்பு தொடர்பான அந்த எதிர்கால வாழ்க்கைக்கு நீங்கள் தேவையான அந்த படிப்பினை தேர்ந்தெடுத்து கொண்டு வாழ்க்கையில் மிகச்சிறந்த அளவிலே வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். இப்பொழுது சில மாணவர்களுடைய ஐயப்பாடு சிலவற்றை கேட்டிருக்கிறார்கள். வேளாண்மை கல்லூரியை பற்றி நாம் குறிப்பிடுகிற போது தோட்டக்கலை சார்ந்த படிப்பை பற்றி நாம் குறிப்பிட்டோம். இந்த தோட்டக்கலை சார்ந்த படிப்புகள் அது பயிற்சி நிறுவனங்களாக பல இடங்களிலே அமைந்திருக்கின்றன. உதாரணமாக கோயம்புத்தூர், தேனியிலே இருக்கிறது. இது போக இப்பொழுது இங்கே கிள்ளியூர் என்ற இடத்திலே இது போன்ற இன்னும் பல கல்லூரிகள் சிறு பயிற்சி மையங்களாக அமைந்திருக்கின்றன. அந்த கல்லூரி தொடர்பான செய்திகளை நீங்கள் இணையதளத்தில் சென்று பார்த்து அதில் எப்படி நீங்கள் சேர்க்கை பெறுவது என்பதை நீங்கள் அறிந்து அந்த பாடத்தில் அந்த படிப்பினை நீங்கள் பெற வேண்டும். தோட்டக்கலை சார்ந்த படிப்புகளிலே நீங்கள் வெற்றி பெறுகிற போது தோட்டக்கலை சார்ந்த வேளாண்மை துறை போன்று தோட்டக்கலை சார்ந்த துறைகளும் இருக்கின்றன. அது அவற்றிலே உங்களுக்கு பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அது தவிர துப்பறிவு துறை என்று ஒன்றை கேட்டிருக்கிறார்கள். துப்பறிவு துறை அது அதிகமாக இப்பொழுது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளிலே அதிகமாக சமீபத்திய இதுகளில் அதிகமாக இல்லை. இது வந்து கிரிமினாலஜி என்று குற்ற படிப்பு சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகங்களிலே கிரிமினாலஜி என்று சில பல்கலைக்கழகங்களிலே துறைகள் இருக்கின்றன. அந்த துறையோடு சேர்ந்த படிப்புகள் அந்த படிப்புகளை நீங்கள் நிறுவனத்தில் சென்று அதை இணையதளத்தின் வாயிலாக நீங்கள் அதன் மூலமாக பெற்று அதில் எப்படி சேர்ந்து படிக்கலாம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுபோக வனத்துறை சார்ந்த படிப்புகள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்ந்த படிப்புகள் ஏற்கனவே வனத்துறை சார்ந்த உயரதிகாரிகளுக்கான படிப்புகள் பார்த்தீர்களானால் உயரதிகாரிகளுக்கு நீங்கள் போட்டித் தேர்வுகள் எழுத வேண்டும். இது வனத்துறை சார்ந்த படிப்புகளும் நீங்கள் இது போல அக்ரி சம்பந்தப்பட்ட மீன்வளம் சம்பந்தப்பட்ட அந்த துறைகளோடு இருக்கின்றன. அவற்றையும் நீங்கள் எடுத்து படிக்கலாம். கார்ப்பரேட் எக்கனாமிக்ஸ் என்று வணிக பொருளியல். இந்த வணிக பொருளியல் என்பது மிக அரிதாக இப்பொழுது சமீபத்திலே சில கல்லூரிகளிலே அமைந்திருக்கக்கூடிய பிரிவுகள். இந்த வணிகவியலோடு சேர்ந்து வணிகவியலோடு ஒரு பாடம் பொருளியல் உண்டு. இருந்தாலும் கூட அது தனியாக வணிக பொருளியல் என்ற பாடம். அந்த பிரிவுகளிலே சார்ந்தால் சேர்ந்து படித்தால் வணிகம் சம்பந்தப்பட்ட வணிகத்துறை சம்பந்தப்பட்ட பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு
வாய்ப்புகள் உண்டு. அக்ரிகல்ச்சர் கேட்டிருக்கிறீர்கள். அக்ரிகல்ச்சர் நான் முதலில் குறிப்பிட்டது போல தனியான ஒரு பல்கலைக்கழக படிப்பு, அது 4 ஆண்டுகள் படிப்பு. பொதுவாக கலையறிவியல் கல்லூரியிலே பார்த்தீர்களானால் அது 3 ஆண்டு படிப்பாகத்தான் இளநிலை பட்டம் அமைந்திருக்கும். ஆனால் இது வந்து 4 ஆண்டுகள் படிப்பு. அது அது வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்த படிப்புகள். அதனால் நீங்கள் வேளாண்மை பல்கலைக்கழக இணையதளத்திற்கு சென்று அது தொடர்பான படிப்பினை நீங்கள் எடுத்து படித்தீர்களானால் அதிகமான நல்ல எதிர்காலம் அமைந்திருப்பதை நீங்கள் உணரலாம். இந்த வேளாண்மை சம்பந்தப்பட்ட அது பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் அமைந்திருக்கிறது. திருச்சியில ஒரு பிரிவு இருக்கிறது. திருச்சி மதுரையில வந்து மேலூர் என்ற இடத்தில் ஒரு மலையடிவாரத்தில் பார்க்கலாம். அந்த அதுல ஒரு வேளாண்மை பல்கலைக்கழகம் அமைந்திருக்கின்றது. தஞ்சாவூரில் இருக்கிறது. அது போக இங்கே கிள்ளியூர் என்ற இடத்தில் இருக்கிறது, திருநெல்வேலி மாவட்டத்தில். அதையும் நீங்கள் எடுத்து படிக்கலாம். சோசியாலஜி சமூகவியல் பற்றிய படிப்பை பற்றி கேட்டிருக்கின்றார்கள். இந்த சமூகவியல் பொதுவாக சமூகவியல் பல்கலைக்கழகங்களிலே அதிகமாக இந்த பாடம் மேல் படிப்புக்காக எடுத்து படிக்கப்படுகிறது. இளநிலை பட்டம் மிக அரிதாக சில கல்லூரிகளில் பழமையானவர்கள். உதாரணமாக இந்த பகுதியிலே பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியிலே இந்த சமூகவியல் அறிவியல் சமூக அறிவியல் பாடம் நடத்தப்படுகிறது. இப்பொழுது வரக்கூடிய கல்லூரிகளில் இப்போ சமூகவியல் அதிகமாக எடுத்தாலும் அது பொதுவாக பல்கலைக்கழகங்களில் தனித்துறையாக செயல்பட்டு வருவதை பார்க்க முடியும். சோசியாலஜி டிபார்ட்மெண்ட் என்று அது அது இதோடு தொடர்புடைய பாடங்கள் நிறைய. சோசியல் ஒர்க், சோசியாலஜி சோசியல் ஒர்க் என்பது கூட அதில் எம்ஏ சோசியல் ஒர்க், இதெல்லாம் அடிப்படையில் வேறு பட்டங்களை பெற்றவர்கள் கூட மேல் படிப்புக்கு போகலாம். வேறு பிரிவுகளிலே படித்தவர்கள் கூட இந்த படிப்புகளுக்கு போகலாம். இளநிலையிலே இந்த படிப்பு தான் படித்துவிட்டு வர வேண்டும் என்பதல்ல. பொதுவாக வேறு படிப்பு, இது பொதுவான வகுப்புகளாக பொதுவான படிப்புகளாகவே இது கருதப்படுகின்றன. எனவே இந்த படிப்புகளில் இருப்பவர்கள் அதிகமாக சமூகவியல் பொதுவாக உளவியல் அது இது போன்ற படிப்புகள் மிக அரிதாக இருக்கக்கூடிய படிப்புகள். இந்த படிப்புகள் போட்டித் தேர்வுகள் எழுதுவதற்கு மிக அதிகமாக பயன்படும். ஏனென்றால் ஐஏஎஸ் போன்ற போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்கள் வெற்றி பெறுபவர்கள் இது போன்ற படிப்புகளிலே பட்டம் பெற்றவர்கள் தான் அதிகமாக வெற்றி பெறுகிறார்கள் என்று சொல்ல முடிகிறது. எனவே இதில் படித்தவர்கள் இதை படித்து முடித்துவிட்டு அதற்கு மேல் படிப்புக்கு செல்பவர்கள் ஆய்வுத்துறைக்கு செல்பவர்கள் அது தவிர போட்டித் தேர்வுகளை எழுதி அதன் மூலமாக ஆட்சி பணிக்கு செல்பவர்கள் அதிகம். எனவே இந்த படிப்புகளில் நீங்கள் மாணவர்கள் விரும்பி சேரலாம் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். கலை மற்றும் அறிவியல் சார்ந்த பல துறைகளில் உள்ள இளநிலை முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி பட்டப்படிப்புகள் குறித்து பல பயனுள்ள கருத்துக்களை மாணவர்களின் மேற்படிப்பிற்கு வழிகாட்டும் வகையில் மிக எளிய நடையில் பகிர்ந்து கொண்ட பேராசிரியர் முனைவர் கு கதிரேசன், தமிழ்துறை தலைவர் ஆதித்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்செந்தூர் அவர்களுக்கு நன்றி. கலை மற்றும் அறிவியல் துறை சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதேனும் இருக்குமாயின் 9443453030 என்ற வாட்ஸ்அப் மூலமாகவும் வெபினார் செல் 2020@gmail.com என்ற மின்னஞ்சல் வழியாகவும் உங்கள் கேள்விகளை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் கல்லூரி குறித்து சந்தேகங்களுக்கு கல்லூரி அலுவலக தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். தினத்தந்தி ஆதித்தனார் கல்வி நிறுவனம் இணைந்து நடத்தும் மேற்படிப்பு வழிகாட்டும் கருத்தரங்கில் இணையவழி மூலமாக இணைந்திருக்கும் மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், தினத்தந்தி வாசகர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் தினத்தந்தி மற்றும் ஆதித்தனார் கல்வி நிறுவனம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாம் இணையவழியாக நாளை காலை 10 மணி முதல் மருத்துவம் கலை மற்றும் அறிவியல் சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள உள்ளோம். மீண்டும் இணைந்திருப்போம் இணையவழியாக நாளை காலை 10 மணி முதல்.
தினத்தந்தி குழுமம் ஆதித்தனார் கல்வி நிறுவனத்தை உருவாக்கி சிறப்பாக வழிநடத்தி வருகிறது. அவை மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் கல்வி கோவிலாக திருச்செந்தூர் கடல் அருகே அமைந்துள்ளது. இதில் இடம்பெற்றிருக்கும் ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திற்கும் பரந்த இட வசதியும் நவீன கட்டமைப்பு வசதிகளும் உள்ளன. இதனை தொடங்கியவர் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள். ஆதித்தனார் கல்வி நிறுவனம் மாணவர்களுக்கு தரமான உயர்ந்த கல்வியை வழங்குவதை லட்சியமாக கொண்டிருக்கின்றன. அந்த உன்னத நோக்கத்தால் ஆடம்பரமின்றி சத்தமில்லாமல் சாதனைகள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றனர். மாணவ மாணவிகள் இங்கே பட்டை தீட்டப்படுகிறார்கள். அவர்களது உடல் வலுவையும் அறிவாற்றலையும் மேம்படுத்தி அவர்களை சிறந்த குடிமகன்களாக உருவாக்கி இந்த சமூகத்திற்கு வழங்குகிறது. அவர்களது எதிர்கால தேவைக்காக வேலை வாய்ப்பிற்கும் வழிகாட்டுகிறது. இந்த கல்வி நிறுவனம் அனைத்தும் தேசிய மதிப்பீடு மற்றும் தர சான்றிதழ், தேசிய ஆசிரியர் கல்வி நிறுவனம், தேசிய செவிலியர் நிறுவனங்களின் மூலம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆதித்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்குகிறது. ஆதித்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்குகிறது. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்குகிறது. பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் செவிலியர் கல்லூரி டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படுகிறது. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் உடற்கல்வியல் கல்லூரி தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்குகிறது. ஆசிரியர்களுக்கான பயிற்சி நிறுவனம் தமிழ்நாடு மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் கீழ் செயல்படுகிறது. 1965 ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது. இங்கு பணிபுரியும் ஆசிரியர்கள் அனைவருமே ஆராய்ச்சியில் ஆற்றலும் அனுபவமும் கொண்டவர்கள். முனைவர் பட்டம் பெற்றவர்களும் கல்வி சேவையில் ஆதித்தனார் கல்வி நிறுவனத்தை சார்ந்த கல்லூரிகளில் கருத்தரங்குகளும் மாநாடுகளும் பயிற்சி பட்டறைகளும் நடத்தப்படுகின்றன. ஆய்வகங்கள், நூலகங்கள், விளையாட்டு மைதானங்கள், விடுதிகள், உணவகங்கள் போன்ற அனைத்து விதமான உள்கட்டமைப்பு வசதிகளையும் இவை பெற்றிருக்கின்றன. ஆதித்தனார் கல்வி நிறுவனம் பல முக்கியமான நிறுவனங்களோடு வேலை வாய்ப்புக்காக ஒப்பந்தமிட்டுள்ளன. ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருக்கும் தகவல் தொழில்நுட்பத்துறை நிறுவனங்களும் இதர நிறுவனங்களும் ஆண்டுதோறும் வருகை தந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உடனடி வேலை வாய்ப்புகளை வழங்கி வருகிறது. பாதுகாப்பும் அமைதியான சூழலும் கொண்ட விடுதிகள் இங்கு சிறப்பாக செயல்படுகின்றன. மாணவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப உணவகங்களும் இயங்குகின்றன. அனைத்து கல்வி நிறுவனத்திற்கும் சிறப்பான பேருந்து வசதிகளும் உள்ளன. ஆதித்தனார் கல்வி நிறுவனத்தின் தேசிய மாணவர் படை வீரர்கள் ஆண்டுதோறும் டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழா அணிவகுப்பிலும் கலந்து கொண்டு சாதனை படைக்கிறார்கள். பெருமை மிகுந்த ஆதித்தனார் கல்வி நிறுவனம் தொடர்ந்து சிறந்த முறையில் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. ஆதித்தனார் கல்வி நிறுவனம் உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.
Thank you.